ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வே டாக்ஸ். 2013 ரிலீஸ் ஆன கொஹரன்ஸ் இந்த படத்தோட கதை தான் நான் கம்ப்ளீட்டாக நரேட் பண்ண போகிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, கொஹரன்ஸ் படத்தோட கதையை நரேட் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை ஏற்கனவே அவங்களும் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, நிறைய சேனல் இதுக்கான எக்ஸ்பிளேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்களுக்கு ஒரு அவுட்லைன் ஏற்கனவே இந்த படத்தை பற்றி தெரியும், அதனால் நான் பேசுறது தான் அவங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிடும். இதே படத்தை பார்க்காத உங்கள் நரேஷன் மட்டுமே கேட்டு நான் புரிஞ்சுக்கிறேன்னா அது இந்த படம் அதுக்கான இது கிடையாது. ஏன்னா நரேஷன் மட்டும் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த படம் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு டஃப்பாக தான் இருக்கும். படத்தை பார்க்காம நீங்கள் இந்த நரேஷன் மட்டும் கேட்குறவங்களுக்கு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு படத்தை பார்த்துருங்க. கதாபாத்திரம்னாவோ இந்த படத்தில் 8 கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரம் வச்சு கம்மி பட்ஜெட்டில் எக்ஸலண்ட்டான ஒரு மூவி வந்து எடுத்திருப்பாங்க. டெஃபினட்டாக நீங்கள் என்ன மாதிரியே ஒத்துப்பீங்க, நல்ல படம் தான் பிரதர் அப்படின்ட்டு. ஒரு ஃப்ளோ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வேணால் ஒரு 10 நிமிஷம் அந்த கதையை வந்து கேளுங்க என் நரேஷனில். மற்றபடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி படம் ஃபுல்லாக பார்த்து தான் உங்களுக்கு வந்து கேள்விகள் இல்லாமல் புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஏகப்பட்ட சந்தேகங்கள் வரும், என்னால் உடனே உடனே வந்து அது கிளியரும் பண்ண முடியாது. நான் பேசுகிறது தான், ஏன்னா நீங்கள் யாரும் பக்கத்தில் இல்லைல்ல, சரியா? இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி கேட்போம், வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் எமிலின்றவ காரில் போயிட்டே இருப்பா, அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவா. அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் பேர் கெவினா, சரியா? எமிலி கெவின் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவா. கெவின் என்ன சொல்லுவா, கெவின் கிட்ட என்ன கேட்பானா, இன்னும் ஹியூக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஹியூக்குன்றவன் கெவினோட ஃப்ரெண்டு தான், இவனை பிக்கப் பண்ணிட்டானா ஏன் வந்து கேட்குறானா, இவங்க எல்லாரும் சேர்ந்து மைக் லீன்ற நபரோட வீட்டுக்கு தான் வந்து போகிறாங்க. மைக்ன்றவன் ஒருத்தர், லீன்றவன் அவங்களுடைய பேர லேடி தான் அவங்க. இவங்களுடைய வீட்டுக்கு பார்ட்டி ஒன்று அட்டன் பண்ண போகிறாங்க. இந்த டின்னர்ல எல்லாம் ரீயூனைட் ஆகி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பார்ட்டி தான் இவங்கெல்லாம் ஒன்றா போகிறாங்க. எமிலியான தனியாக காரில் வர கெவின் ஹியூக்கு வந்து ஒன்றா காரில் வந்துட்டு இருக்காங்க. அதுதான் இவன் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டுருக்கா, என்ன பிக்கப் பண்ணிட்டானா அப்படின்னும் போது, அது கெவின் சொல்லுவான், ஹியூக்கு வந்ததே வந்து லேட் தான், அதுக்கப்புறம் நாங்கள் இருப்போம் ஒன்றா சேர்ந்து லாயர்ஸ் பார்க்கெலாம் போயிட்டு இப்போ காரில் வந்துட்டு இருக்கோம் ஹைவேல அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். நீ எங்கே இருக்க அப்படி, நீ அந்த ஸ்பாட்டு போய் ரீச் ஆகிட்டே அப்படின்னு எமிலியை வந்து கேட்டால் எமிலி சொல்லுவா, ஆல்மோஸ்ட் நான் வந்து வந்துட்டேன், பார்த்துட்டேன் அந்த இடத்த, இப்போ நான் வந்து கார் தான் வந்து பார்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அவள் சொல்லுவாள். இதை கேட்ட கெவின் என்ன சொல்லுவானா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி ரொம்ப நேரம் வந்து நினச்சிட்டே இருந்தேன், பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நான் வந்து விருப்பப்படுறேன் அப்படின்வான். இதுக்கு எமிலி என்ன சொல்லுவேன்னா, ஃபோன்லேயே தான் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுமா, ஏன் நம்ம நேரில் வந்து பேசினா என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்பா. கேட்குற சமயத்தில் ஃபோன் வந்து கட் ஆயிடும். கட் ஆகிடுச்சோன்னா என்னடா இது கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஃபோனை பார்ப்பா. ஃபோன் வந்து டேமேஜ் ஆகிருக்கும், கிராக்கெல்லாம் விட்டுருக்கும், நம்ம எதுவும் கீழே போடலையே, பேசிட்டு இருக்கும்போது இது மாதிரி கட் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவள் வந்து ஃபீல் பண்ணுவாள், சரியா? இந்த இடத்துல மைக்கு லீ அவங்க வீட்டில், மைக்கு லீ இவங்கெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அதை வரப்போகிறாங்களே, இவங்கெல்லாம் ஒன்றா வந்து இப்போல்லாம் ஒன்றா சாப்பிட போகிறோன்றதுனால அவங்க வீட்டில் சாப்பாடுக்கான விஷயம்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. பெத்துன்ற லேடி, பெத்துன்னு ஒரு லேடி இருப்பாங்க, அவங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பெத்து யாருன்னா ஹியூக்கோட ஒய்ஃபு. ஹியூக்கு லீயை கவினை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, பெத்தை இங்கேயே விட்டுட்டு, சரியா? மைக் லீயோட வீட்டில் விட்டுட்டு இவங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. பெத்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்திருப்பாள், எப்படி இருந்தாலும் சரி நல்லா சரக்கு சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ண வேண்டியது அப்படின்னு பேசியிருப்பாங்க. கரெக்டாக எமிலி உள்ளே நுழைவா, நுழைஞ்சு அவளுடைய ஃபோனை வந்து காம்பா, பாருங்கள் எப்படி ஆகிடுக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தால் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு, நியூஸ்லலாம் வந்து நான் கேள்விப்பட்டேன், காமெட் கிராஸ் ஆச்சுன்னா இந்த வால் நட்சத்திரம் இல்லை, இது கிராஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரிலாம் வந்து ஃபோன் டேமேஜ் ஆகுமா, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். இந்த கதையை கேட்ட பெத்து என்ன சொல்லுவானா, இது கேட்க நல்லா தான் இருக்குது, நீ ஃபோனை கீழே தானே போட்டேன், ஏ உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிள் அவன் சொல்லுவா. அவன் நம்ப மாட்டான், இவன் வந்து என்ன சொன்னாலும் இவங்க வந்து நம்ப மாட்டாங்களேன்னு நினைப்பா. அதுக்கப்புறம் கெவின் இவன் ஹியூக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க கார்லன்னு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவான், ஏன்னா ஃபோனில் பேசிட்டு இருந்தது தானே. இதை சொல்லும் போது பெத்து என்ன சொல்லுவானா, அமீர்ன்ற ஒரு கேரக்டரும் லாரின்ற ஒரு கேரக்டரும் அவங்கள இந்த பார்ட்டி வராங்கன்னு வாங்க. லாரி வரான்னு கேள்விப்பட்டோடனே எமிலிக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், ஏன்னா இவளுடைய பாய் ஃப்ரெண்டு கெவின். ஸோ அந்த கெவினோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அந்த லாரி, அவள் எதுக்கு இங்கே வர அப்படின்னா அவளுக்கு இருக்கும்ல, ஏன்னா இவன் வந்து கரண்ட்டில் இருக்கா இல்லை, இவளுக்கு கடுப்பாக தான் இருக்கும். இந்த சமயத்தை இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி மைக்ன்றவன் கேட்டு தெரிஞ்சுக்க பார்ப்பான், என் யார் அந்த இவ லாரி யார் அப்படின்னு சொல்லிட்டு லீ கிட்டலாம் கேட்பான். லீ சொல்லுவான், லாரி தெரியாது அவனுக்கு, நல்லா லாங் ஹேர் மாதிரி பிளாக்காக வச்சுட்டு இருப்பா, அதுக்கப்புறம் டைட்டான ஒரு டைட்டாக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து போடுவாள், அந்த லாரி தான் சூப்பராக இருப்பா அப்படின்னு வந்து சொல்லும் போது இதை கேட்டிருந்த எமிலிக்கு இன்னும் கடுப்பாக தான் இருக்கும். பெத் என்ன பண்ணுவா, அவள் கையில் ஒரு ட்ரக் இருக்கும், அதை காம்பா பாரு, இந்த ட்ரக் வந்து நல்லது தான், இது யாருக்கும் வந்து இங்கே தேவைப்படுதுன்னு சொல்லி நினைக்கிறேன், பட் உனக்கு தேவைப்படும், ஏன்னா லாரியும் கெவினும் வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா உனக்கு கடுப்பாக இருக்கும், அதனால் இந்த ட்ரக் எடுத்துகிட்டு நீ சைலண்ட்டாக வந்து எல்லாத்தையும் மறந்துருக்கலாம் அப்படின்னு அது வந்து காம்பா. பட் எமிலி வந்து அதுக்கெல்லாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு ஒன்று பெத் என்ன பண்ணுவா, அதை எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சுருவான், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிச்சனில் வச்சுருவான். வச்சுட்டு அங்கே பார்த்தா லீயோட கிச்சனில், ஏன்னா மைக்கோட லீல தானே, லீ வீட்டில் தானே இவங்கெல்லாம் இருக்காங்க, கிச்சனில் ஒரு சின்ன செடி மாதிரி இருக்கும், அதை கையில் தூக்கி பாட்டிலில் இருக்க மாதிரி இருக்கும், அதை தூக்கி லீ கிட்ட வந்து கேட்பா, என்னது எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு லீ சொல்லுவா, நான் இதை கேலக்சியில் வாங்கினேன், செகண்ட் ஹேண்ட் பொருளெல்லாம் கொடுப்பாங்களா, அந்த இடத்துல நான் வாங்கினேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுப்பா. இதை கேட்ட எமிலி வந்து ஓ அப்படியான்னு வந்து இதை லிசன் பண்ணிப்பா. இந்த இடத்துல இந்த லிசன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எமிலி அப்புறம் லீயே அதுக்கப்புறம் பெத்த இவங்க பேசியிருக்க சமயத்தில் கரெக்டாக கெவினும் ஹியூக்கும் உள்ளே நுழைஞ்சுவாங்க வீட்டுக்குள்ளே. ஹியூக்கு வந்து என்ன பண்ணோம், போய் பெத்தை வந்து கட்டி பிடிச்சிப்பான், அவங்க ரெண்டு பேரும் பேரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிப்பாங்க.
இதெல்லாம் இந்த சமயம் நடக்கும்போது அமீர் லாரியும் கூட உள்ள நுழைவாங்க. பட் லாரி அமீர் வந்து ஏதோ புதுசாக ஒரு வீட்டுக்கு நுழைஞ்ச மாதிரி யாருக்கிட்டையும் ப்ராப்பராக ஜெல் ஆகாமல் ஹாய் ஹாய்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து பேசிப்பாங்க. உட்காந்துருக்க சமயத்தில் கெவின் அப்புறம் எமிலி இவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. கெவின் வந்து இவகிட்ட சொல்லுவான், நான் உங்ககிட்ட வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு காரில் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணலை, அது ஒன்றும் இல்லை, இவன் வியட்நாம் போகிற மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு இவளையும் கூட்டு போகணும்னு ஆசைப்படுவான். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, 4 மாதம் என் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்பான். இவன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். அட்லீஸ்ட் 4 மாதம் தேவையில்ல, 1 மாதம் வந்து என் கூட ட்ராவல் ஆகி வியட்நாமில் இருக்க முடியுமான்ற மாதிரி அவகிட்ட கேட்பான். அதுக்கு அவன் எஸ்ஸும் சொல்ல மாட்டான், நோனு சொல்ல மாட்டான், அமைதியாக இருப்பான். பட் இவனே வந்து என்ன சொல்லுவான், நீ எஸ் சொல்லணும் நோ சொல்லுன்ற மாதிரி தான் அர்த்தம், நீ வரமாட்டேன்றதான அர்த்தம், எனக்கு டிசப்பாயிண்ட்டாக இருக்குன்னு அவன் வந்து உட்காந்துருப்பான். இந்த இடத்துல இவன் லாரி என்ன பண்ணுவா, மைக் கூட வந்து பேசிகிட்டே இருப்பாள். மைக் என்ன பண்ணுவான், லாரியை ஒரு கேள்வி வந்து கேட்பான், ஆமாம் நீ வந்து ஏற்கனவே யோகா தானே வந்து பண்ணிகிட்டு இருந்த, இந்த யோகா மாதிரி டீச் பண்ணுற மாதிரி இந்த ஸ்பானிஷ் யோகா ஸ்போகா இது தானே பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லி லாரியை வந்து கேட்பான். அதுக்கு லாரி என்ன சொல்லுவானா, அப்படிலாம் இல்லையே நான் வேறு ஒர்க் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு இவன் என்ன ஒர்க் சொல்லுவானா, நான் வந்து ஒரு ஆக்டராக இருந்தேன், ரோஸ்வெல்லில் வந்து நான் நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். ரோஸ்வெல்ன்றதுல மெயின் கதாபாத்திரமாக தான் இவன் வந்து நடிச்சிட்டு இருப்பான். இந்த ப்ரோக்ராமு லாரிக்கு ஏற்கனவே வந்து நல்லா தெரியும், நல்லாவே வந்து அதை பார்த்து ரசிப்பா, எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராமே, பட் அதில் மெயின் கேரக்டர் நீயா, உன்னை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லையே அப்படின்னு அவன் சொல்லும்போது மற்றவங்களாம் சொல்லி ஏய் இவன் தான் நடிச்சிட்டு இருந்தான், ஒருவேளை அந்த ஹேர் ஏதோ வந்து மாறி இருக்கான் போல, அது எனக்கு வந்து எனக்கு கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவான். லாரி வந்து சொல்லுவாள் மைக் விஷயத்த. இப்படி இவங்கெல்லாம் பேசிருக்க சமயத்தில் என்னாகும், ஃபோன் இருக்குல்ல, இந்த ஃபோனை வந்து இவ காம்பா எமிலி எல்லாருக்கிட்டையும் பாருங்கள் ஃபோன் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, பாருங்கள் வந்தோம் ஃபோன் பேசியே தான் வந்தேன், இந்த காமெண்ட் வந்தனால இந்த ரேடியேஷனால இப்படி ஆகிடுச்சு போல, நியூஸ்லலாம் வந்து பரபரப்பாக பேசிட்டு இருக்கேன், உங்கள் ஃபோன்லாம் செக் பண்ணி பாருங்கள் எதுனா ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. இந்த இடத்துல ஹியூக்கு என்ன பண்ணுவோம், அவன் ஃபோன் எடுத்துக்காப்பா, அவன் ஃபோன் இந்த மாதிரி தான் வந்து கிராக்கெல்லாம் விட்டுருக்கும், டேமேஜ் ஆகிருக்கும், எல்லாரும் ஐயோ ஏதோ வந்து நடக்க போகுது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, ஒருத்தர் கூட ஆரம்பிப்பாங்க 1930 இந்த மாதிரி தான் வால் நட்சத்திரம் வந்து கிராஸ் ஆச்சு காமெட்டு, அப்போ என்ன நடந்து தெரியுமான்னு ஆரம்பிப்பாங்க, எங்கே ஃபின்லாண்டில். அப்படி ஆரம்பிக்கும் போது எமிலி என்ன சொல்லுவா, 1930 கிடையாது 1923 அப்படின்னு ஆரம்பிப்பா, எல்லாம் வந்துட்டாங்கப்பா விக்கிபீடியா, நீயே சொல்லுமா காமெட் பற்றி உனக்கு தான் நல்லா தெரியும் நீ சொல்லும் போது அவள் சொல்லுவாள். அதாவது ஃபின்லாண்ட் என்னாச்சுன்னா காமெட் இந்த மாதிரி தான் வந்து இந்த வால் நட்சத்திரம் கிராஸ் ஆச்சு, கிராஸ் ஆகும்போது எல்லா மக்களும் டிஃப்ரெண்ட்டாக வந்து அங்கே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு வந்து இந்த நட்சத்திரம் கிராஸ் ஆகும்போது இவங்க வீட்டில் கிடையாது, இவங்க வீட்டில் இருந்தவங்க இன்னொரு வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இது எப்படி நடந்ததுன்னு ஆச்சரியமாக இருந்தான். ஒரு லேடி கூட பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்குது, அவங்க ஹஸ்பண்டே இல்லைன்னு சொல்லி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். போலீஸ் உடனே பக்கத்தில் வந்து பார்த்துட்டேம்மா இதாம்மா உன் ஹஸ்பண்டு உன் கூட தானே இருக்கார் அப்படின்னு கேட்டால், என் ஹஸ்பண்ட் இவர் இல்லைங்க, என் ஹஸ்பண்டை நேற்றே வந்து நான் சாவடிச்சிட்டேன்னாலாம், இவங்களால அவளை கைது கூட பண்ண முடியல ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் உயிரோடு இருந்தாலும், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பா அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சாகடிச்சுப்பா அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. என்னன்னா இந்த வால் நட்சத்திரம் கிராஸ் ஆகும்போது ஏதோ ஏதோ டிஃப்ரெண்டாக நடக்குது, அதனால தான் இந்த ஃபோனை வந்து இப்படி உடஞ்சிருக்கு அப்படின்னு இவன் வந்து பேசிகிட்டு இருப்பாள். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இவ லீ என்ன பண்ணுவா, அவளுடைய தங்கச்சியும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாள் இந்த வால் நட்சத்திரம் சம்மந்தமாக ஏதோ ஒன்று பண்ண விஷயங்களை வந்து சொல்லும் போது. அதுக்கு அமீர் வந்து என்ன சொல்லுவான்னா, யார் உன் தங்கச்சி, நான் அவனை பார்த்து அவளை பார்த்ததே இல்லைன்ற மாதிரி அவன் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டேஜ் ஒரு கொஸ்டின் வந்து கேட்பான். கேட்கும் போது தெரியாதா அவள் தெரியாதா அப்படின்னு லீ வந்து அவள் ரூமில் இருக்கிற ஃபோட்டோ வந்து காமிப்பான், எல்லோரும் வந்து அதை பார்ப்பாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும் அமீருக்கு தான் இந்த விஷயம் வந்து தெரியாது. இது எல்லாம் நோட் பண்ணி ஹியூக் என்ன நினைப்பானா, இந்த வீட்டில் ஏதோ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று நடக்குது, அது என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், யார்கிட்டன்னா நம்ம பிரதர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு இருப்பான். ஏன்னா பிரையன் அப்படின்னு ஹியூக்கு ஒரு பிரதர் இருப்பான், அவன் ஒரு ஃபிசிஸ்ட், ஸோ ஃபிசிஸ்ட் அவன் என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி காமெட் நடக்கும் போகும்போது உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எதனா ஸ்டேஞ்சாக நடந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க அண்ணன் கிட்டே இருக்குன்னு சொல்லியிருப்பான் ஹியூ கிட்ட. அவன்கிட்ட இப்போ ஃபோன் பண்ணி நான் உடனே சொல்லணும் இந்த மாதிரி ஒன்று நடந்துருக்கடா அப்படின்னு சொல்லி இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது எதனா ஃபோன் இருக்கான்னு பேசிகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு பவர் கட் ஆயிரும், அந்த வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆயிரும். கரண்ட் ஆஃப் ஆகும்போது என்ன நினைப்பாங்கன்னா, சரி நம்மலாம் இந்த மெழுகுவத்தியெல்லாம் கொளுத்தலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து மெழுகுவத்தி கொளுத்துவாங்க. கொளுத்தும் போதே ஹியூக் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டில் மட்டும்தான் பவர் கட்டா இல்லை பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் வீட்லேயும் பவர் கட்டா, இது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் வெளியில் போய் எட்டி பார்க்கும்போது என்ன தோணுன்னா, தூரத்தில் ஒரு 2 பிளாக் தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வீட்டில் மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கும், அந்த வீட்டில் மட்டும் லைட் எப்படி இருக்குது, ஒருவேளை ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போ நம்ம பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா அங்கே போய் தான் ஃபோன் பண்ணி பேசணும், இங்கே நம்ம ஃபோன் டேமேஜ் ஆகிடுச்சு, ஏன் இவளுடைய ஃபோனை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைப்பான். அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, க்ளூ ஸ்டிக் இருக்கும், க்ளோ ஸ்டிக் சாரி க்ளூ இல்லை பெக்கே பாடன் க்ளோ ஸ்டிக் லைட் வர மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கலர் குச்சி மாதிரி, அதை மைக் என்ன பண்ணுவோம் எல்லாருக்கிட்டையும் வந்து காமிப்பான். அவங்க வீட்டில் வந்து 3 பாக்ஸ் இருக்கும் க்ளோ ஸ்டிக் பாக்ஸு, ஒன்று ப்ளூ கலர் லைட் எரியும், இன்னொன்று ரெட் கலர் லைட் எரியும், இன்னொன்று க்ரீன் கலர் லைட் எரியும். இந்த மாதிரி பாக்ஸை வச்சுட்டு அவங்க ஒரு பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க, எல்லார் கையிலையும் வந்து ப்ளூ கலர் க்ளோ ஸ்டிக் வந்து கொடுப்பான் வச்சுக்கோங்க, ஏன்னா மெழுகுவத்தி தூக்கிட்டு எல்லா இடத்துலையும் சுத்த முடியாத வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவான்.
அப்போ விடை பிடிவாதமாக இருப்பான் ஹியூக. இல்லை நான் அந்த வீட்டில் போய் ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெளி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்மா. இவங்க ஒய்ஃப் போவே போவாதுன்னு பெத்து, சரி நான் அமீரை கூப்பிட்டு போகிறேன், அவன் வந்து கேட்பான். அமீரும் வந்து இந்த வீட்டிலே நான் தான் செல்லா காசு, அதாவது லெஸ் சிக்னிஃபிகண்ட்டான பர்சன், சரி என்னவா நம்ம ரெண்டு பேரே போகலான்ட்டு ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியில் போவாங்க. போன முன்னே இந்த வீட்டில் இருக்கிறது வெறும் ஆறு பேர், ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேர் வெளியில் போய் அந்த வீட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ண போயிருக்காங்க லைட் ஏரியதுனால. இங்கே யார் யார் இருக்காங்கன்னா, இவன் கவின் இருக்கான், மைக் இருக்கான், அப்புறம் ஒரு நாலு லேடிஸ் இருக்காங்க, லோரி இருக்கா, அதுக்கப்புறம் எமிலி இருக்கா, பெத் இருக்காங்க, லீ இருக்காங்க. இவங்கெல்லாம் உட்காந்துருக்கும் போது லைட் ஆஃப் ஆகிருக்கேன் சொல்லி நினைப்பாங்க. திடீர்னு ஏதோ ஜன்னல்லாட்ட சத்தம் வரும், டப்புன்னு ஏதோ ஒரு சத்தம் வரும். இந்த சத்தத்தை கேட்ட மைக் என்ன பண்ணோம், அவங்ககிட்ட ஒரு பேஸ்பால் பேட் இருக்கும், நான் வந்து பார்க்குறேன் யா யா யாருன்னு சொல்லி வந்து செக் பண்ணுவான், எந்த ரெஸ்பான்ஸும் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மைக் என்ன பண்ணோம், அவன் வீட்டில் இருக்கிற ஜென்ரேட்டர் வந்து ஆன் பண்ணுவான், ஆன் பண்ணோன்னு லைட் எல்லாம் எரியும், அப்பா தேங்க் கார்டு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துலேயே இவங்கெல்லாம் டிஸ்கஷன்லாம் வேறு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இவ சொல்லுவா, எமிலி இந்த மாதிரிலாம் வந்து விண்கல் ஏற்கனவே வந்து வந்திருக்கு, இந்த வால் நட்சத்திரம் வந்து ஏற்கனவே வந்து போயிருக்கு, அந்த மாதிரி வரும்போது நிறைய டைமில் வந்து ஒன்னோட ஒன்று கிளாஷ் ஆகும்போது அது பெரிய டேமேஜ் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கு. இப்போ போகிற இந்த மில்லர் காமெட், இந்த வால் நட்சத்திரம் பக்கத்துலேயே வந்து போதில் பூமிக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட சான்சஸ் இருக்குதுன்னு இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஒரு பேக்கர் மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க பேசி முடிவாங்க, லைட்டும் வந்து எரியுது, காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும், இவங்களுடைய மெயின் கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹியூக்கு வந்து தலையில் காயத்தோடு உள்ள நுழைவான், பக்கத்துலேயே அமீரும் வருவான். பட் அமீர் கையில் வந்து ஒரு அயன் பாக்ஸ் இருக்கும், ஒரு பாக்ஸ், அதை தூக்கிட்டு வந்திருப்பான். தூக்கிட்டு வந்தோன்னா இவங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, நீங்கள் போனதை திரும்பி வந்துட்டீங்க, எதனா யாருன்னா அங்கே ஃபோன் பண்ணி பேசுனீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டான், ஹியூக்கு ஓரமாக வந்து போயிடுவான். அமீர் வந்து செம கடுப்பாக இருப்பான், என்னடா கையில் வந்து ஏதோ எடுத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மைக்கில் வந்து கேட்கும்போது அவன் சொல்லுவான், இது நான் எடுத்துகிட்டு வரடா, இவன் தாண்டா ஹியூக்கு தான் வந்து ஒரு வீட்டாண்டா இது வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தான், அதை போட்டு அப்படியே இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தான், பட் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு எடுக்காமல் அங்கேயே வந்து போட்டு ஓடி போயிட்டான், நான் இதை தூக்கி கையில் வச்சுருந்தேன்டா, அதுக்கப்புறம் திருப்பி நான் இங்கே வந்துட்டோம் அப்படிவாங்க. இது நான் போட்டேன், நான்லாம் போடலையே அப்படின்னு ஹியூக் வந்து அதை மறுப்பான். ஒரு வீட்டுக்கு வெளியில் நீ தான் எடுத்துடா, நீ தான் அதை போட்டுடா அப்படின்னு அமீர் வந்து பார்த்தத ஹியூக் வந்து நான் பண்ணவே பண்ணலன்னுவான். சரி அப்போ நீ என்ன தான் பண்ண, அங்கே போய் நீ பாத்தியா பேசினியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து பாயே திறக்க மாட்டான். சரி இப்போ வந்து இவன் பாக்ஸ் எதுவும் எடுத்துட்டு வந்தான்னு சொன்னால அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பார்ப்பாங்க, அதில் எதுவும் டைம் பாம்பு போதுன்னு சொல்லி கேர்ஃபுல்லாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் அமீர் எடுத்துகிட்டு வந்த பாக்ஸில் இந்த எட்டு பேருடைய ஃபோட்டோவும் வரும், எட்டு பேருடைய ஃபோட்டோ ப்ளஸ் ஒரு பிங் பாங், இந்த டேபிள் டென்னிஸ் பேட் இருக்கு பார்த்தீங்களா அது இருக்கும், அந்த பேட்டு ப்ளஸ் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு பின்னாடியும் நம்பர்ஸ் எழுதியிருக்கும். இந்த சில ஃபோட்டோவுக்கு பின்னாடி 1, 5, 6, 7 இந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் எழுதி வச்சிருக்கு, நம்ம ஃபோட்டோ எப்படி இங்கே கிடச்சிது அப்படின்னு வந்து நினைப்பாங்க. இதில் மெயினாக அமீரோட ஃபோட்டோ, அதை பார்த்து அமீரே வந்து ஆச்சரியப்படுவான். ஏன் ஆச்சரியப்படுறான்னா அந்த ஃபோட்டோவில், அந்த ஃபோட்டோ இன்றைக்கி அவன் போட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டு, அந்த ஷர்ட்டுக்கான கலரில் அந்த ஷர்ட் இது வரைக்கும் அவன் வாங்கினதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த பார்ட்டிக்காக அவன் போட்டு வந்திருக்கான். அந்த ஃபோட்டோ எடுத்து யாரோ வச்சுருக்காங்க, அவனுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். வேறு யாருனா வந்து வேலை செய்கிறாங்களா, என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி அவன் வந்து குழப்பமாக இருப்பான். இதில் வேறு நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. இவன் ஹியூக் கிட்ட வந்து கேட்கும்போது ஹியூக் சொல்லுவான், நான் போய் பார்த்தேன் அந்த வீட்டில் வந்து பார்த்தேன், பார்க்கும்போது ஜன்னல் வழியாக நான் வந்து எட்டி பார்த்துருந்தேன், பார்த்து தான் ஆடி போய் நீங்கள் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் நினைப்பான, ஓ எங்கள் நம்ம வீட்டு பின்னாடியும் இந்த கரண்ட் ஆஃப் ஆனப்போ இவன் ஜென்ரேட்டர் போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சு ஜன்னலாண்ட, இந்த சத்தத்தை வச்சு தான் இவன் வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கான் போலன்னு நினைப்பாங்க. அதில் விட இன்னொன்று ஹியூக்கு நான் மெயினாக வந்து சொல்லுவேன்னா, இந்த பாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கேன் இன்னும் வாய் திறக்காம இருக்கு சொல்லி சொல்லும் போது வளருவான், உண்மையை சொல்லுவான். அவன் பார்த்த விஷயங்கள, நான் போன வீட்டில் ஜன்னல் வழியாக நான் வந்து பார்த்தேன், எட்டு சேர் எட்டு டேபிள் எல்லாம் போட்டு போயிருந்தேன், அங்கே ஆளுங்கலாம் இருந்தாங்க, ஆளுங்கள்லாம் இருந்தாங்க, சரி உன்ன நீ பார்த்தி அந்த வீட்டில், ஆமாம்ப்பா உங்களை மாதிரியே தான் எல்லாருக்கும், என்ன நான் பார்க்கல அப்படின்னா, நீ நம்ம வீட்டாண்டே வந்து நம்ம ஜன்னல்லே தான் எட்டி பார்த்துட்டு நங்களை பார்த்தேன்னு சொல்லி தான் இங்கே வந்து பெனாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இவன் வந்து கடுப்பாவான், என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள், எனக்கு தெரியாத எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தேன், நான் ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பான். இவங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறேன்னு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு காயம் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா ஹியூக்கோட தலையில், இந்த காயத்துக்கு ஏதாவது பேண்டேஜ் போடலான்னு சொல்லி நினைப்பாங்க. பெத் வந்து அழுருவா அவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லை. அப்போ லீ கிட்ட வந்து ரெண்டு விதமான பேண்டேட் இருக்கும், ஒன்று நார்மல் பேண்டேடு இன்னொன்று கிளாத் பேண்டேடு, என்ன பேண்டேட் போடலான்னு சொல்லி லீ வந்து கேட்கும்போது லீ வந்து கிளாத் பேண்டேடே வந்து போட்டு விட்ருவா ஹியூக்கு, சரியா இந்த பேண்டேடோடு இருப்பான். இருக்கும்போது இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும், எப்படி வந்து பாசிபிள், இவன் அங்கே தான் போய் பார்த்துட்டு வந்தேன்னா அதெல்லாம் விடு, இவன் இங்கேருந்து எட்டி பார்த்தா அதில் அப்போ பாக்ஸ் எங்கேருந்து கிடச்சிது, பாக்ஸில் எல்லோருடைய ஃபோட்டோ வேறு இருக்கேன் அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. இந்த பாக்ஸில் என்னென்ன பேர் இருக்குது, அதாவது நம்பர் எழுதிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ ஒவ்வொரு ஃபோட்டோ பின்னாடியும் நம்பரு, இந்த நம்பர் எல்லாத்தையும் வந்து ஒரு பேப்பரில் குறிப்பாக வந்து எழுதி வச்சுப்பா எமிலி, இப்போ எமிலியோட பேர் போட்டு அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து எழுதி வச்சுப்பா. இப்படி ஆர்டர் எழுதும் போது அந்த ஃபோட்டோ பின்னாடி இருக்கிற நம்பர்ஸில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் இவ எழுதுன ஹேண்ட் ரைட்டிங்கும் சேமாக இருக்கும், ரெட் கலர் மார்க்கரில் வந்து இவ எழுதி வச்சிருப்பா. எழுதும் போது இவளுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும், பாருங்கள் என் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான்ப்பா இது இருக்குது அப்படின்னு அவ சொல்லுவாள். இந்த சமயத்தில்
அமைதியாகவே இருக்க மாட்டேன் ஹியூக்கு. அப்போ அந்த வீட்டில் யாரோ இருக்காங்க, நம்மள மாதிரி ஆள் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுக்கு நம்ம திரும்பி போய் நான் ஜஸ்ட்டு ஃபோன் கால் தான் பேசணும், என் பிரதர்கிட்ட இது இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், ஃபிசிஸ்ட்டு அவன் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கான் காமெண்ட் இந்த மாதிரி கிராஸ் ஆகும்போது எதனா பிரச்சனை ஸ்டேஞ்சாக நடக்கிற மாதிரி தந்து எனக்கு இன்மீடியாக கால் பண்ண ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் போகிறேன்னு சொல்லி அடம் பிடிப்பான். யாரும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. சரி ஓகே, நாங்கள் போய் யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, ஒரு பேப்பரில் வேணால் நான் எழுதி ஒட்டிட்டு வந்துடுறேன், அதாவது நான் வந்து உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, ஒரே ஒரு ஹெல்ப் தான் வேணும், உங்ககிட்ட ஃபோன் இருந்தால் என்கிட்ட வந்து கொடுங்க, நான் கொஞ்சம் பேசிக்கணும் அப்படின்னு வந்து நான் எழுதி அங்கே வீட்டு அவங்க வீட்டு கதவுல ஓட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்படி பேசிட்டு அவன் வந்து எழுதுவான், இங்கே பாருங்கள் ஹே கைஸ், நான் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, எனக்கு வந்து ஃபோன் பண்ணணும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, உங்ககிட்ட ஃபோன் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு பேப்பர் வச்சு அதெல்லாம் எழுதிட்டுருப்பான். எழுதுன சமயத்தில் இவங்களுடைய டோராண்ட யாரோ ஒரு ஆள் வந்தால் மாதிரி இருக்கும், யாரா வந்தான்னு சொல்லி இவங்களுக்கு கதவு திறந்து பார்த்தா இவன் எழுதுனா பார்த்தீங்களா ஹியூக்கு, இவன் எழுதுனா அதே ஃபார்மெட் அதே வார்த்தை விடாமல் அதே ஹேண்ட் ரைட்டிங்கில் யாரோ ஒருத்தர் அவங்களுடைய டோரில் வந்து ஒட்டிட்டு போன மாதிரி இருக்கும். அப்போ இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்மள மாதிரியே ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இவன் வந்து சொன்னான், அது அப்போ உண்மை தான், நம்மளுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அதுவும் உண்மைதான்னு சொல்லி இவங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் டிஸ்கஷன் நடக்கும்போது சரி இப்போ நீ என்ன மறுபடியும் போய் ஃபோனுக்காக வந்து பேச போறியா அப்படின்னா பேசி ஒரு ப்ரோஜனமே கிடையாது, ஏன்னா நம்மக்கிட்ட ஃபோன் இல்லாத மாதிரி அவங்க வீட்லேயும் வந்து ஃபோன் இல்லை, அதனால தான் நம்ம வீட்டில் வந்து அந்த போஸ்டர் ஓட்டிட்டு போயிருக்காங்கன்னு இவங்க வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துருவாங்க. மைக் வந்து சும்மா இருக்க மாட்டான், எனக்கு ஆர்வமாக இருக்குது இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் விருப்பப்படுவான், ஏன்னா இவன் வீடு மாதிரி இன்னொரு வீடு இருக்குன்னு சொல்லி சொல்கிறான்ல, ஏன்னா இந்த வீட்டில் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க முடியாது, அந்த வீட்லேயும் மைக்கோட வீடு தான் இருக்கும், அதை என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு ஒரு நாலு பேராக போனோம்னு நினைப்பாங்க. யார் யார் போவான்னா மைக் போவான், கவின் போவான், அவன் கூடவே லாரி எமிலி இவங்க நாலு பேரும் வீட்டு விட்டு வெளில போவாங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே யாரெல்லாம் இருக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இவன் ஹியூக்கு இருக்கான், அமீர் இருக்கான், அப்புறம் லீயும் பெக்தும் வந்து இங்கே இருந்துருவாங்க, யாரும் போவாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க, பட் மைக் தான் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த நாலு பேரும் வெளில போவாங்க ப்ளூ க்ளோ ஸ்டிக்கோட, இந்த க்ளோ ஸ்டிக் வந்து அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் ப்ளூ தான் வச்சுருந்தாங்க, அதோட வெளில வந்து போவாங்க என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஒரு இருட்டாக இருக்கும், அதெல்லாம் க்ராஸ் பண்ணி போகும்போது மைக் வந்து எட்டி பார்ப்பான், அந்த வீட்டில் எட்டி பார்க்கும்போது எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், திருப்பி இப்படி பார்ப்பான், பார்த்தா இவன் இங்கே நாலு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, மைக்கு அப்புறம் கெவினு லோரி எமிலி இவங்க நாலு பேர் வந்து ப்ளூ க்ளூ ஸ்டிக் வந்து வச்சுட்ருக்காங்க க்ளோ ஸ்டிக்கு, அதே மாதிரி ரெட் க்ளோ ஸ்டிக்கில் ஒரு நாலு பேர் இருப்பாங்க, அது வேறு யாரும் இல்லை, இவங்க நாலு பேர் மாதிரியே அந்த இடத்துல நாலு பேர், இந்த ரெண்டு நாலு பேரும் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற நாலு பேர் இங்கே இருக்கிற நாலு பேர் பயந்து திருப்பி ஓடி வந்துடுவாங்க, ஓடி வந்து இவங்க வீட்டுக்குள்ளே வந்து நுழைவாங்க. நுழைஞ்ச உடனே ஐயோ நாங்கள் வெளில போனோம்ப்பா, போனால் நாங்கள் வந்து ப்ளூ கலர் க்ளோ ஸ்டிக் வச்சுட்ருக்கோம், எங்களை மாதிரி நாலு பேர் ரெட் கலர் க்ளோ ஸ்டிக் வச்சுருக்காங்க, ஏதோ சம்திங் ராங்னு வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு போது இன்னொரு விஷயம் வந்து சொல்லுவான், நான் ஒன்று பார்த்தேன், என்ன பார்த்தேன்னா எனக்கு வந்து ஸ்டேஞ்சாக நடக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு வந்து சொல்லுவான். என்ன நடக்குது ஸ்டேஞ்சானா, நான் அந்த வீட்டில் போய் பார்க்கும்போது அந்த வீட்டில் வந்து இதே மாதிரி ஆட்கள் தான் இருந்தாங்க, இங்கே நாலு பேர் நாங்கள் வெளில இருந்த மாதிரி அந்த வீட்லேயும் வந்து யாரோ இருந்திருக்காங்க, பட் இவன் திரும்பி வந்தான் பார்த்தீங்களா மைக் இந்த மூணு பேரையும் கூட்டிகிட்டு இந்த ப்ளூ கலர் க்ளூ ஸ்டிக்கில் க்ளோ ஸ்டிக்கில் திருப்பி வீட்டுக்கு வந்தான் பார்த்தீங்களா, வீட்டில் லீ வந்து இருக்க மாட்டான், இங்கே நாலு பேர் தான் இருக்கணும், லீ இருந்திருக்க மாட்டா, லீ வந்து தூங்கிட்டு இருப்பான், உட்காந்துருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெத் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹியூக்கு அமீர் இவங்க தான் வந்து உட்காந்துருப்பாங்க, இவன் சொல்கிற கதைலாம் கேட்பாங்க. நான் சில விஷயம் வந்து பார்த்தா ஸ்டேஞ்சாக இருக்குது அப்படின்னு வந்து அவன் சொல்லிகிட்டே இருப்பான், சொல்லிகிட்டு இருக்க சமயத்தில் இதை வந்து நம்ம தெரிஞ்சிக்கணும், இது ஏதோ வந்து ஃபிசிக்கல் ரிலேட்டடாக ஏதோ வந்து நடந்திருக்கு, என் பிரதருக்கு தான் வந்து கால் பண்ண முடியல, நம்ம இதை வந்து சீக்கிரம் அனலைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். சொன்னவனும் உங்ககிட்ட என்ன ஃபிசிக்ஸ் சம்மந்தமான புக் இருக்கா அப்படின்னு ஹியூக்கு வந்து மைக்கிட்ட வந்து கேட்பான், ஏன்னா அது மைக்கோட வீடு இல்லை, மைக் என்ன சொல்லுவானா என் வீட்டில் என்னடா புக் இருக்குது, ஆக்டர் புக் தான் வந்துருக்கு, அதெல்லாம் வந்து உனக்கு யூஸ் ஆகுமா, அதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவான். சொல்லும் போதே பெத் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐடியா வந்து கொடுப்பாங்க ஹியூ கிட்ட, என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய பிரதர் நம்ம வீட்டுக்கு வரும்போதே ஒரு புக்கை வந்து விட்டுட்டு போயிட்டார், ஃபிசிக்ஸ் சம்மந்தமான புக்கு தான், அதை நானே வந்து மெயில் அனுப்பணும்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தேன் அவருக்கு, அதை மெயில் அனுப்பலை பட் கார்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இன்னும் பார்சல் பண்ணி நான் கொரியர் அனுப்பலை அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னா அதை வேணால் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு போது ஹியூக்கு என்ன பண்ணுவோம், வெளில போய் அந்த ஃபிசிக்ஸ் புக்ஸை வந்து எடுத்துகிட்டு வருவான், எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பார்த்தா அது கிராவிட்டி சம்மந்தமான புக்கு, அது அவனுக்கு வந்து பெருசாக தேவைப்படாது, பட் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தா ஒரு நோட்ஸ் ஆஃப் லெசன் வந்து ரெடி பண்ணியிருப்பான், ஏன்னா ஹியூக்கோட பிரதர் வந்து ஒரு டீச்சர் ஃபிசிஸ்ட், அவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ண ஒரு நோட்ஸ் ஆஃப் லெசன் வந்து ரெடி பண்ணியிருப்பான், அது பிரகாரம் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி அவன் எழுதியிருப்பான், ப்ளஸ் ஸ்காடிங்கர்ஸ் கேட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு, இந்த ஸ்காடிங்கர்ஸ்ன்றவரை ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் வந்து ஸ்காடிங்கர் கேட்டுன்னு ஒரு இமேஜினேஷனில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணறான், அந்த விஷயம் வந்து எழுதியிருப்பான், அதாவது ஒரு கேட் வந்து ஒரு சீல்டு பாக்ஸ்குள்ளே வந்து போட்டிங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு வயலில் வயல்னால் அந்த குப்பின்னு வச்சுக்கோங்க, சைனைட் குப்பி மாதிரி ஏதோ ஒரு குப்பி, அது பாய்சனஸ் குப்பி, அந்த குப்பி வச்சு அந்த கேட்டையும் அதுக்குள்ளே போட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே நீங்கள் அடைச்சி வைக்கும்போது அந்த கேட் வந்து ஒன்றும் உயிரோடு இருக்கும், அந்த குப்பியில் இருக்கிற கேஸ் வந்து வெளியில் லீக் ஆகாமல் இருந்தால் உயிரோடு இருக்கும், இதே லீக் ஆகிருந்தால் நீங்கள் அந்த பாக்ஸை திறந்து பார்க்கும்போது செத்து கிடக்கும், இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் வந்து நடக்குது, ஒன்று உயிரோடு இருக்கும் இல்லை செத்து போயிடும், இதுதான் அந்த கேட்டோட இதில் வந்து நடக்குது.
பட் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பிரகாரம் என்னன்னா, ஒரு ஒரு பார்ட்டிகிள்ஸும் ஒரு சீல்டு என்வரான்மெண்ட்டில் எந்த பொசிஷனில் வேணாலும் இருக்கும், எல்லா பொசிஷன்லையும் ஒரு ஒரு ரியாலிட்டியை வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது உயிரோடவும் ஒரு ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கோம், செத்தா மாதிரியும் அந்த கேட்டுக்கான விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கோம். ரெண்டும் வந்து ஒரே ரியாலிட்டியில் அந்த பாக்ஸ்குள்ளேயே தான் வந்து நடக்கும். பட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு ரியாலிட்டி தான் உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியும். மெர்ச்சாயி ஒன்று உயிரோடக்கிறது வந்து உங்கள் கண்ணுக்கு கடைசியாக வந்து தெரியும், இல்லை செத்தது வந்து கடைசியாக தெரியும், சரியா? இது 50-50 பாசிபிலிட்டி ஈக்குவலாக நடக்கிறது வந்து இந்த குவாண்டம் தியரியில் வந்து நடக்கும், குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து நடக்கும்னு சொல்லி ஸ்க்ரோடிங்கர் ஸ்கேட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று வந்து பண்ணி வச்சிருப்பார். நார்மல் ஃபிசிக்ஸில் ஒன்று உயிரோடு இருக்கும் இல்லை செத்துறோம், பட் குவாண்டம் தியரி பிரகாரம் உள்ளுக்குள்ளே ரெண்டுமே வந்து நடந்துகிட்ருக்கும். ஒரு சீல்டு பாக்ஸில் இந்த என்விரான்மெண்ட்லேயும் இந்த ரியாலிட்டியே கேட் இருந்திருக்கும், இங்கேயும் இருக்கும். பட் இந்த கேட் செத்துற போது இந்த கேட் உயிரோடு இருக்கும் போது இது எல்லாமே சீல்டு என்விரான்மெண்டில் இருக்குது. பட் நீ இது எவ்வளோ நேரம் நடக்குன்னா, இந்த பாக்ஸ் திறக்கிற வரைக்கும் தான். நீ பாக்ஸ் திறந்துட்டுன்னு வச்சுக்கேன், ஏதாவது உயிரோடு இருக்கிறது உனக்கு தெரியும் இல்லை செத்து தான் தெரியும், ஒரு ரியாலிட்டி தான் உனக்கு வந்து கண்ணுக்கு தெரியும். அப்போ இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், அப்போ நம்ம சீல்டு என்விரான்மெண்டில் இருக்கிறோமா, நம்மளும் இந்த பாக்ஸ் கோடிங்க ஸ்கேட் மாதிரி தான் நடந்து மாட்டிகிட்டு இருக்கோமா. இந்த காமெட் போது, இந்த வால் நட்சத்திரம் போது போகிற வரைக்கும் இந்த அதுதான் இந்த வால் நட்சத்திரமாக இருக்குது. நம்ம வந்து இப்போ சீல்டு பாக்ஸில் இருக்கோம், இந்த வால் நட்சத்திரம் கிராஸ் ஆகிற வரைக்கும் இந்த ரியாலிட்டி வந்து நடந்துருக்கு போதா, இங்கேயும் நம்ம ஒரு கூட்டம் இருக்கும் அங்கேயும் ஒரு கூட்டம் இருக்கும், அப்போ இந்த கூட்டத்தில் ஏதாவது ஒன்று உயிரோடு இருக்குது ஒன்று சாக போதா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பயம். இந்த வால் நட்சத்திரம் போனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த உண்மை தெரியுன்ற ஒரு பயமும் இவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அது எப்படி பாசிபிலிட்டி, அவங்க எதுவும் வந்து நம்ம எதுவும் டேமேஜ் பண்ணலையே அப்படின்னு இவங்க வந்து நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ மைக் ஒரு ஐடியா வந்து தரும், நான் இவ்வளோ நேரம் என்ன பார்த்தேன், அங்கே போய் எட்டி பார்த்தேன், என்ன பார்த்தேன்னு சொல்லி எல்லாம் கேட்டிங்கல்ல, நான் திரும்பி வந்து பார்க்கும்போது இங்கே வந்து யார் இருந்தீங்கன்னா, ஹியூக் இருந்தீங்க, அதுக்கப்புறம் இவ பெத் இருந்தாங்க, லீ கேட்டால் லீ தூங்கிட்டு இருக்கானாங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க சொல்லி நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன். அமீரோ வந்து இருந்திருந்தான், ஆனால் நான் எட்டி பார்த்த வீட்டில் பெத் இல்லை, பெத் தூங்கிட்டு இருந்தா. யார் இருந்தாங்கன்னா ஹியூக் அமீர் வந்து உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் லீ இருந்தாங்க. அப்போ நான் எட்டி பார்த்த வீட்டில் பெத் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா பெத் ஐடியா கொடுத்துருக்க மாட்டா, ஏன்னா பெத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஹியூக் கிட்ட ஐடியா கொடுத்து பாரு உன் பிரதர் வந்து நமக்கு ஏற்கனவே ஒரு புக்கை வீட்டில் விட்டுட்டு போயிட்டான், அது காரில் இருக்குன்னு போய் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற சான்சஸ் இருக்குது. நம்ம வீட்டில் தான் இந்த கான்வர்சேஷன் இந்த விஷயம்லாம் வந்து நடந்திருக்கு, ஏன்னா பெத் முழிச்சுட்டு இருக்காங்க. அந்த வீட்டிலலாம் பெத்து முழிச்சுட்டு இல்லை, லீ தான் முழிச்சிருக்கா, பெத்து தூங்கிட்டு இருக்கா, இப்படி வந்து இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த வீட்டில் ஆளுங்க வந்து போய் புக்கெல்லாம் பார்த்து எதனா வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்குள்ள அந்த புக்கை வந்து நம்ம காலி பண்ணிடணும், அந்த அங்கே அந்த வீட்டில் இருக்கிற காரில் இருக்கிற புக்கை தூக்கிட்டு வந்துடணும், ஹியூகோட காரில் இருக்கிறது இன்னும் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் லீ வந்து தூக்கத்துலேருந்து எழுந்துருவான், வந்தவொன்னே என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பெட் கிட்ட வந்து சொல்லுவாள், நீ கொடுத்த அந்த ட்ராப்பு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு வந்து தூக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு சொன்ன என்ன ட்ராப்பு என்ன விஷயம்னா, அவன் வந்து காப்பா நான் ட்ரக் வச்சுருந்தேன் கிச்சனில், அதை தான் இவளுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்தேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படிவாங்க. இவங்களுக்கு கடுப்பாயிரும், என்ன இது, இது ஏற்கனவே வந்து தெரியுமே, எமிலிக்கெல்லாம் கூட தெரியுமே, நான் கூட சொல்லியிருந்தேன், எமிலிக்கு ஏற்கனவே வந்து தெரியும், ஏற்கனவே சொன்னால உனக்கும் இல்லை, அதாவது கெவினோ லோரியை வந்து ஒன்றா பேசும்போது உனக்கு கண்டிப்பாக கடுப்பாகும், இதனால் டேமேஜ் ஆகும், நீ இதை தேவைப்படுன்னு சொன்னால அதுக்காக தான் இது வந்து வச்சா மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து லீக் வந்து கொடுத்துருக்கா, பட் எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஒருவேளை நீ ஃபுட்டில் இதெல்லாம் வந்து கலந்துட்டியா, இந்த ட்ரக்கை கலந்ததுனால எனக்கு வந்து ஹாலோசினேஷன்லாம் வருதா, உண்மையாகவே எதுவுமே இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதான்னு சொல்லி பெத் மேலே சந்தேகப்படுவாங்க. பெத் என்ன சொல்லுவானா, அதெல்லாம் நான் பண்ணவே இல்லைப்பா, பாரு இந்த இது வேறு பாட்டில் கூட பாரு, கொஞ்சம் ட்ராப் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது, ஃபுட்டுலலாம் நான் வந்து கலக்க வாய்ப்பே இல்லை, அப்படி நான் கலந்தாலும் இது அந்தளவுக்குலாம் வந்து டேஞ்சரஸ் கிடையாது, உங்களுக்கு ஹாலோசினேஷன் வந்து எல்லோரும் இந்த மாதிரி சிந்திக்கிற மாதிரி அப்படிலாம் நான் பண்ணலன்னுவாங்க. ஸோ பண்ணலன்னும் போது இவங்க இந்த டிஸ்கஷனே வந்து ஹெவியாக வந்து போயிட்டுருக்கோம், பட் மைக்கு வந்து இருக்க முடியாது, நான் எப்படியாவது வந்து போவேன், போயிட்டு அங்கே இருக்கிற காரில் புக் இருக்குது, நம்மக்கிட்ட புக் இருக்குது, அந்த புக்கு தூக்கிட்டு வந்துடணும். அவனுக்கு வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கொஞ்ச நாள் குழம்பி போயிடணும், நமக்கு அப்புறம் வந்து டேமேஜ் வரும். ஒருவேளை நான் எங்கே பார்த்தா எதுவும் வந்து குடிக்கல, சரக்கு எதுவும் அடிக்கல, அங்கே இருக்கிற மைக் நம்மள மாதிரி இருப்பான்னு சொல்லி நினைக்க முடியாதுல்ல, அங்கே இருக்கிறவங்க குடிச்சு ஏற்கனவே பார்த்தனா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவன் ஒரு போஸ்ட் எழுதுனா ஹியூக்கு, அவன் என்ன எழுதுனானோ அதுக்கு முன்னாடி அவன் ஓடி வந்து ஓட்டிகிட்டு போயிட்டான், கரெக்டாக ஒருத்தன் ஓடி வந்து ஓட்டிகிட்டு போயிட்டான், அவங்க ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அப்போ அங்கே ஒருத்தன் குடிச்சிட்டுனா அந்த மைக் ஓடி வந்து இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து டப்பு டப்புன்னு சுட்டு போயிட்டான், என்ன நடக்குது, ஸ்கோடிங்க ஸ்கேட் ஆக்ஷன் மூலம் எல்லாம் செத்து போயிட்டா அது நல்லா இருக்காது, நம்ம அந்த அந்த புக் எடுக்கணும்ன்ட்டு இங்கே இருக்கிற ஹியூக்கிட்ட வந்து சாவி கேட்பான், கொடு நாங்கள் போய் வந்து அந்த சாவி யூஸ் பண்ணி அங்கேருந்து திறந்து புக் எடுத்துருந்துறேன்னு கேட்பான். அதுக்கு ஹியூக் வந்து ஒத்துக்கவே மாட்டான், நான் எதையும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி நினைக்கல, என்னை விட்டுருங்க, நான் எதுவுமே வந்து இதில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லுவான். இந்த விஷயம் கேட்டுட்டு இருக்கும்போதே தனியாக போய் என்ன பண்ணுவான், மைக் வந்து கெவின்கிட்ட வந்து பேசுவான்னா இவன் தான் இந்த மாதிரி சொல்கிறான், ஆனால் நான் வந்து சும்மா இருப்பில்ல, என்கிட்ட ஒரு மேட்ரு இருக்குது என்னவான், என்ன மேட்ருனா மைக்கை போய் நான் பிளாக்மெயில் பண்ண போகிறேன்னு கெவினு, ஏன்னா மைக்குக்கு ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே சின்ன வயசில் பண்ணியிருக்கான். இந்த மைக்கே என்ன பண்ணியிருப்பான்னா, இங்கே பெத் இருக்கா பார்த்தீங்களா, பெத்தும் இவனும் வந்து ஏற்கனவே ஒரு அஃபேரில் வந்து இருந்திருப்பாங்க. இப்போ ஹியூகோட ஒய்ஃப் தான் பெத்து, ஆனால் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஃபேர் இருந்திருக்கும், இவங்க வந்து டொர்னாடோ கிளப் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒன்றா இருந்திருப்பாங்க. இந்த விஷயம் மைக்குக்கு ஏற்கனவே தெரியல, இந்த மைக்கு என்ன பண்ணுவோம், நான் போய் நம்ம போய் அந்த சாவியெல்லாம் எடுத்து கார் எதுவும் வந்து பண்ண முடியாது சொல்லி எனக்கு வந்து தெரியுது, இவங்ககிட்ட சாவி கேட்டால் வந்து கொடுக்க மாட்டான், நானும் ஒரு லெட்டர் எழுதுறேன், எழுதி மைக்கிட்டே வந்து விட்டுறேன்,
நீ வந்து ஒழுங்காக அமைதியாக உள்ள இல்லைனா வந்து நான் பிளாக்மெயில் பண்ணுறேன், உனக்கும் பெத்துக்கான விஷயம் நான் வெளியில் சொல்லிடுவேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி நான் போட்டு வந்துருப்பேன் அப்படின்வான். இதை கேட்ட கெவின் என்ன பண்ணுவான், டே லூசுத்தனமாக அதெல்லாம் பண்ணாதான் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதுன்னுவான். அதெல்லாம் கிடையாது, நான் கிளம்புறேன்ட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுவான். யார், மைக் வந்து ஓடி போய் இன்னொரு வீட்டில் இந்த லெட்டர் போட்டு வச்சுட்டு அவன் என்ன நினைப்பான், இந்த அந்த வீட்டில் இருக்கிற மைக்கு பயந்துக்கிட்டு எல்லாரையும் வந்து காம்பவுண்ட் பண்ணுவான், போய் காரில் இருக்கிற இதை புக்கெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது, இவனுடைய சீக்கிரம் வந்து வெளில தெரிஞ்சு போகுதுன்னு அடங்குவான்ட்டு இவன் இந்த வேலையை செய்ய தயாராக இருப்பான். மைக் என்ன பண்ணுவான், அதே மாதிரியே போய் லெட்டர் உள்ளே போட்டு ஓடி வந்துடுவான். ஓடி வந்து இங்கே இருக்கிற கவின்கிட்ட வந்து நிற்பான், நின்று சொல்லுவான், நான் போட்டு வந்துட்டேன்டா லெட்டர் போட்டு வந்துட்டேன் அந்த வீட்டில் அப்படின்வான். அதுக்கு கவின் என்ன சொல்லுவானா, என்னடா அதுக்குள்ளேயே வந்து போட்டு வந்தியா, அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து போயிட்டு வந்துட்டே அப்படின்வான். அதுக்கு மைக் சொல்லுவான், அஞ்சு நிமிஷமா 45 minutes ஆச்சாடா அப்படின்வான். சரி கார் எதுனா பண்ணால், கார் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் லெட்டர் மட்டும் தான் போட்டு வந்தேன், புக்கு வந்து என்ன இவனே வந்து பார்த்துப்பான் மீதியை, புக்கெல்லாம் யாரும் போய் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க வந்து பேசிப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இப்படி நடந்துட்டுருக்கோம். இப்படி நடந்திருக்க சமயத்தில் என்ன ஆகும், இந்த வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அமீர் அப்புறம் ஹியூகர், இவங்க ரெண்டு பேரும் சுற்றி சுற்றி நடந்து போவாங்க. நடந்து போகும்போது இந்த வீடு இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அமீரும் ஹியூகும் இவங்க இருக்கிற வீட்டில் ரெட் கலர் க்ளூ ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அங்கே அந்த சிம்பிள் இருந்தோன்னா இவங்களுக்கு பயம் வந்துடும், அடாப்பாவே இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் வேறு ஆளுங்க போகிறடா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இதெல்லாம் தூக்கி வெளில போகிறாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நான் வந்து கதையை லைட்டாக ரிவீல் பண்ணுறேன். விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு வீடு மட்டும் கிடையாது, ஒரு சீல்டு பாக்ஸ்லேயும் இவங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு 8 கதாபாத்திரங்கள் இருக்காங்க. ஒரு ஒரு சமயமும் இந்த ரியாலிட்டி இந்த ரியாலிட்டியோட மெர்ஜ் ஆயிரும். அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னொரு குடும்பத்துக்கு வந்து போகிறாங்க, போன உடனே அந்த வீட்டில் என்ன இருக்கும் அந்த விஷயத்துக்கு அவங்க அடாப்ட் ஆயிருவாங்க. ஒரு டார்க் ஜோனுன்னு சொல்லி இந்த படத்தில் இருக்கும், இருட்டான ஒரு இடம், அந்த இருட்டை கிராஸ் பண்ணி அவங்க இன்னொரு இடத்துக்கு போயிட்டாவே அவங்க நினச்ச இடத்துக்கு திருப்பியும் வர முடியாது, வேறு வேறு ரியாலிட்டிக்கு ஷிஃப்டாகி வந்து போயிட்டுருக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு இவங்க வந்து ப்ளூ க்ளூ ஸ்டிக்கில் வந்து யூஸ் பண்ணாங்க, இப்போ மாறி இங்கே ரெட்டுக்கு வந்துட்டான். யார் யார் வேணால் எங்கெங்கே வேணாலும் ட்ராவல் ஆவாங்க, யாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் சேஃபு. வீட்டை விட்டு அந்த டார்க் ஜோனை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் போய் எட்டி பார்க்குற அதெல்லாம் பண்ணுறேன், இன்னொரு ரியாலிட்டிக்கு எங்கேயோ வந்து போயிடுவாங்க. இது எல்லா விஷயமும் எவ்வளோ நேரம் நடக்க போதுன்னா, அந்த காமெட் போகிற வரைக்கும் நடக்குது. அந்த காமெட் போய் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக எந்த ரியாலிட்டி இருக்கோ அந்த ரியாலிட்டியில் இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் தப்பிப்பாங்க, மீது எல்லா ரியாலிட்டியும் டப்பு டப்பு டப்புனு எல்லாம் மறைஞ்சிரும். இது வந்து ஸ்கோடிங் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த கிளைமேக்ஸ் வரும்போது தான் உங்களுக்கு இந்த விஷயம் வந்து இன்னும் கிளியராக வந்து புரியும். பட் இப்போ இதை வந்து இது ட்ராவலோட வந்து நீங்கள் பாருங்கள். இப்போயும் வந்து ரெட் க்ளோ ஸ்டிக் இருக்குன்னு சொல்லிட்டு அமீர்க்கும் வந்துச்சு, ஹியூக்கும் வந்து தெரிஞ்சிச்சு. அதனால என்ன பண்ணுவோம், இங்கிருந்து அந்த ஃபோட்டோ அந்த இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க, புக் இதெல்லாம் தூக்கி போயிடுவாங்க. நம்ம வந்து திருப்பி வேறு இடத்துக்கு போனோம் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு போனோம்னு அந்த இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போயிடுவாங்க. போனோன்னு இவங்களுக்குள்ளேயே வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன இவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து காணும்ல டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறதுல இவங்களுக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு வந்து ஏதோ காரில் வந்து சத்தம் கேட்கும், கரண்ட் ஆஃப் ஆகும், கார் ஏதோ அடித்து உடச்ச மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். எல்லோரும் வெளில போவாங்க. வெளில போனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எமிலி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் காரை போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஹியூகோட கார் வந்து டேமேஜ் ஆகிருக்கும், கண்ணாடியெல்லாம் உடச்சிருக்கும், நம்ம தான் வந்து புக்கு ஏற்கனவே எடுத்துருமே, யார் இந்த கண்ணாடி வந்து உடச்சிட்டாங்கன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு வந்து இவங்க நினைப்பாங்க இந்த கேங்க. ஸோ தெரியலன்னும் போது எல்லாரும் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, எமிலி மட்டும் அவ காரை போய் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், அவளும் காரில் வந்திருக்காள் நம்ம கார் எதுனா வந்து உடச்சிருக்காங்கன்னு சொல்லி அங்கே போய் பார்ப்பா. பட் அவ காரில் வந்து ஏற்கனவே ஒரு ரிங் இருக்கும், இவளுக்கு வந்து கெவின் ப்ரெசென்ட் பண்ண ரிங்கு, அந்த ரிங் எடுத்து விரலில் போட்டுப்பா. விரலில் போட்டோன்னா கெவின் பக்கத்துலேயே இருப்பான், அவங்ககிட்ட வந்து ரிங்கு காமிப்பான், இந்த ரிங் பார்த்தியா இது வந்து ஏற்கனவே எனக்கு ஃபேரில் வந்து நீ போட்டுறீங்க உனக்கு ஞாபகம்னு சொல்லி நினைக்கிறேன். அது சரி, ஹியூகோட கார் பக்கத்தில் எல்லோரும் வந்து போனீங்களே அந்த இடத்துல வந்து என்னாச்சு, அதில் எதனா வந்து டேமேஜ் ஆயிடுச்சா, எதனா வந்து பொருள் காணாமல் போயிடுச்சா அப்படின்னு வந்து பேசுவா. பட் கெவின் ஒரு வார்த்தை கூட வந்து பேசாமல் அமைதியாக வந்து நிற்பான். நிற்கும் போதே இந்த எமிலி வந்து புரிஞ்சிப்பா, அந்த கெவின் நம்ம கெவின் கிடையாது, வேறு ரியாலிட்டியிலன்னு நம்ம அந்த டார்க் ஜோனை கிராஸ் பண்ணி இங்கே வந்த கெவின் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிப்பா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இருட்டில் அப்படியே வந்து போவாங்க. போனோன்னு ஐயோ நம்ம ரியாலிட்டி இது கிடையாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து வேறு வேறு ரியாலிட்டிக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ போனதுக்கப்புறம் இவ தான் வந்து ரிங்கோட இருக்காங்க, ரிங்கோட வந்து இந்த கெவின் கிட்ட வந்து காமிப்பா, பாரு நான் வந்து ரிங்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே இருப்பாங்க. கெவின், எமிலி, அப்புறம் பேர் என்னது, கெவின், எமிலி, மைக்கு, லீயு, பெத்து இவங்கெல்லாம் வந்து உள்ளே இருப்பாங்க, லாரி. ஸோ இவங்கெல்லாம் உள்ளே இருக்கும்போதே லாரியும் கெவினும் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து நடந்துப்பாங்க. ஒரு மாதிரி என்ன, லாரி வந்து கேட்பா என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் இவன், நீ வந்து வியட்நாம் கூட உங்ககிட்ட வந்து கோஆப்ரேட் பண்ணி நான் வரமாட்டேன்னு சொல்லி ஓவராக சீன் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெவினும் லாரியும் வந்து கிஸ் பண்ணிப்பாங்க. இந்த விஷயத்த பெர்க் பார்த்துட்டு இவகிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பா, எமிலி கிட்ட, நான் வந்து பார்த்த விஷயம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். பட் பெத்துக்கு வந்து பெத் இந்த விஷயம் சொன்னது எமிலி கஷ்டமாக தான் இருக்கும். அந்த சமயத்தில் அமீர் இவன் மைக்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருப்பா,
ஏய் என்னது நம்ம வீட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஏதோ வந்து நடக்கிற மாதிரி இருக்கு, யாரும் யார் வீட்டிலேருந்து வந்தாங்கன்னு சொல்லி கூட நமக்கு வந்து தெரியல அப்படின்னு வந்து சொல்லுவாள். சொல்லிட்டு இருக்க சமயத்தில் உங்ககிட்ட ஏற்கனவே நானும் இவனும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ உங்கள் வீட்டில் வந்துருக்கோம்ல, அது என்கிட்ட வந்து எடுத்துக்கொடு. அதாவது எமிலியும் கெவினும் ஏற்கனவே ஒன்றா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோலாம் வந்து இவங்கிட்ட இருக்கு, நம்ம மைக்கிட்ட. அந்த வீட்டில் இருக்கிற ஃபோட்டோலாம் என்கிட்ட வந்து காமிக்கும் போது அவன் எடுத்து வந்து காமிப்பான், காமிச்சா எல்லாம் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஃபோட்டோ எதுவுமே வந்து பிரிஞ்ச மாதிரி இருக்காது. சரியா, ஏற்கனவே ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ்லேயும் வந்து எல்லா ஃபோட்டோவும் வந்து இருந்துச்சு. இவங்க எட்டு பேருடைய ஃபோட்டோவும் இருந்துச்சு, இவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோவும் கட் பண்ண ஃபோட்டோ தான் அது. அந்த ஃபோட்டோ எல்லாமே வந்து இவன் காமிப்பான், காமிச்சோடனே இவன் வந்து கையில் சிசரும் வந்து கொடுப்பான், நீ வேணால் கட் பண்ணிக்கோ, கட் பண்ணால் கட் பண்ணிக்கோ, கட் பண்ண வேணாம் கட் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லி சிசர் கொடுப்பான். இந்த சமயத்தில் மறுபடியும் டோர் யாரும் நாக் பண்ணுற தட்டுற மாதிரி இருக்கும், டோர் ஓப்பன் பண்ணால் வெளியிலேருந்து ரெண்டு பேர் வருவாங்க, வேறு யாரும் இல்லை, ஹியூகோ அமீரோ உள்ளே நுழைவாங்க. நுழைஞ்ச உடனே இவனுடைய நெத்தியில் வந்து இதெல்லாம் எப்பயும் வந்து பேண்டேட் போட்டிருந்தாங்கல்ல, அந்த பேண்டேட் பார்த்தோன்னா ஒரு சந்தேகம் வந்துடும், நீங்கள் எங்கேருந்து வரீங்க யார் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா லீ வந்து அவனுக்கு கிளாத் பேண்டேட் தான் வந்து ஒட்டினான், காயம் வந்துச்சுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு, இப்போ வந்து அவன் ஆர்டினரி பேண்டேட் தான் வந்து ஒட்டி வந்திருப்பான், இவளுக்கு ஒரு சந்தேகம். பட் அவன் என்ன சொல்லுவான், இல்லை நாங்கள் வந்து வேறு ஒரு வேர்ல்டில் வேறு ஒரு வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம், ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க எல்லாருமே வந்து ரெட் க்ளூ ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி, அந்த க்ளோ ஸ்டிக்கு. பட் நாங்கள் வந்து ப்ளூ க்ளோ ஸ்டிக் தானே யூஸ் பண்ணுறோம், அதான் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்வாங்க. எல்லாரும் வந்து சேர்த்துப்பாங்க, சேர்த்து எல்லாம் ஒன்றா இருக்கும்போது எங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது, ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுது, யாரா வீட்டு விட்டு வெளில போனால் அவங்க எந்த வேர்ல்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லி கூட ஒன்றுமே வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, அதுக்கு நம்ம ஒன்று பண்ணலாம், வீட்டுக்கு வெளியில் எத்தனா வந்து சிம்பிள் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த சிம்பிள் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி பேசும்போது கூட ஒருவேளை நம்ம வைக்கிற மாதிரி அந்த வீட்லையும் அதே சிம்பிள் வச்சுருந்தா அது பிரச்சனை, அப்போ ஒன்று பண்ணலாம், ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம், எல்லாருடைய ஃபோட்டோவும் அதில் வந்து போட்டு பின்னாடி வந்து ஒரு டைஸை உருட்டி, ஒரு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா பகடைக்காய் மாதிரி, அதை உருட்டி அதில் வர நம்பர்ஸை அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி வந்து எழுதி வச்சுக்கலாம். இது ஒரு க்ளூ மாதிரி, வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம போட்டு வைக்கணும் இந்த பாக்ஸை. அந்த பாக்ஸுக்கு உள்ளே வேறு எதுனா செக்யூரிட்டி பர்பஸ் வச்சால் இன்னும் ஆத்தென்டிக்காக இருக்குமே அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது அமீர் சொல்லுவான், இந்த பேங்க்கில் மற்ற விஷயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எதனா வந்து ஆடாக வைக்க சொல்லுவாங்க, ஏன்னா நம்மளுடைய பேங்க் விஷயம் இன்னும் செக்யூர்டாக இருக்கணுன்றதுக்காக நம்ம அதுக்குள்ளே எதனா ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுவாங்க. என்ன வைக்கலாம் அப்படின்னா பிங் பாங்கு, அந்த டென்னிஸ் பேட் மாதிரி, அதுக்கப்புறம் வேறு எதனா ஒரு இடம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருக்கும்போது, சரி இந்த வாட்டர் கிளாஸ்க்கெல்லாம் வைப்பாங்க பார்த்திங்களா, கிளாஸ்க்கு மேலெலாம் வந்து ஒரு பேட் மாதிரி வைப்பாங்களே, அந்த பேடுக்குள்ளே வைக்கலாம், அந்த மேப் மாதிரி இந்த மேட்டு வச்சு இதை மூடிக்கலாம், இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி, இதுதான் நம்ம வீடு, இது நம்ம ஃபோட்டோ, நம்ம வீட்டு சார்ந்தவங்களுக்கு அந்த ஃபோட்டோவையும் தாண்டி ஒரு க்ளூனா அது இந்த மேட்டு, அந்த வாட்டரெல்லாம் வந்து மூடுற மாதிரி வச்சுருக்க மேட்டு. ஸோ இதை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணுற சமயத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோ எல்லோரும் வச்சுருப்பாங்க, அவங்க பர்ஸில் மற்ற விஷயத்தெல்லாம் வச்சுருப்பாங்க. கெவினும் எமிலியும் இருக்கார் பார்த்தீங்களா, இவங்களுடைய ஃபோட்டோ ஒன்றா சேர்ந்து தான் இருக்குது, அதை எப்படியே கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மைக் வந்து சிசர் கொடுத்துட்டு போனோம் பார்த்தீங்களா, இவன் கட் பண்ணாமல் உட்காந்துட்டே இருப்பா, ஃபோட்டோ வேணும் கொடு கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க, வந்து கட்டே பண்ண மாட்டா. லாரி வந்து அதுக்கும் வந்து சொல்லுவா, ஏ கெவின் ஃபோட்டோ என்கிட்ட இருக்கேன் நான் வேணா கொடுக்குறேன் அப்படின்னு கோபத்தில் இவன் கட் பண்ணிடுவான். ஆமாம் என்ன நீ வந்து எடுத்து வந்து கொடுக்குறதுக்கா, நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அஃபேர் வச்சிருக்கீங்கிற மாதிரி நினச்சி வந்து கோபத்தில் கட் பண்ணிடுவா. அமீர் ஃபோட்டோ சுத்தமாக இருக்காது, அமீர் ஃபோட்டோ இல்லைனாலும் என்ன பண்ணுவோம், அவன் வந்து ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டு எல்லாம் வந்து நின்றுருக்காங்கல்ல, நின்றுட்டு இருக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சரி வா இங்கே வந்து நில்லு அப்படின் போது ஃபோட்டோ எடுப்பாங்க. ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பார்த்தீங்களா ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ மாதிரியே தான் எடுத்திருப்பாங்க, இப்போ தான் அவன் ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்திருக்காங்க, ஏன்னா அவன் ஃபோட்டோ இங்கே இல்லைன்றதுனால. எடுத்தாலும் அவன் அதையும் வந்து சொல்லுவான், முன்னாடி எடுக்கும்போது பார்த்தியா பேக்ரவுண்ட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ பேக்ரவுண்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து ஃபோட்டோக்கு போஸ் எல்லாம் கொடுத்துவான். அந்த ஃபோட்டோ மாதிரி இது இல்லை பட் எடுத்திருக்கு, இன்றைக்கி தான் எடுத்திருக்குது, அதே மாதிரி இதுவும் இன்றைக்கி தான் எடுத்துருது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். எல்லா ஃபோட்டோவும் நம்பரெல்லாம் எழுதி போட்டு அவங்க வந்து அந்த மேட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுப்பாங்க. இது நம்ம வீட்டுக்கு வெளியில் வச்சிருந்தோன்னு, இதனால தான் என்னவோ ஃபஸ்ட்டு அந்த ஹியூ கூட வந்து ஹியூக்கும் அமீரும் வெளில போகும்போது ஹியூக்கு ஏதோ வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தானா, இந்த பாக்ஸ் நம்பதுன்னு சொல்லி போட்டு வந்து ஓடி போயிருக்கான், புரியுதா, அதனால தான் அமீர் என்ன பண்ணிருக்கான், இந்த பாக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்கி இந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கான். இந்த விஷயம் எல்லாமே வந்து நடந்துருக்கு. ஸோ இப்படியெல்லாம் இவங்க வந்து பிளான் பண்ணிட்டே இருக்க சமயத்தில் மறுபடியும் ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஏற்படும். என்னென்னா இவ எமிலி வந்து கிச்சனுக்கு வந்து போவான், கிச்சனுக்கு போனால் அந்த இடத்துல என்ன டிஸ்கஷன் வந்து நடக்குன்னா லீயும் பெத்தும் வந்து கிச்சனில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பெத்து என்ன பண்ணுவோம், ஒரு செடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த செடி எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட வந்து கேட்டேன் அப்படின்னு லீ கிட்ட கேட்டேன். அப்போ லீ வந்து பதில் சொன்னால கேலக்சியில் வாங்கினேன், அந்த செகண்ட் ஹேண்ட் பொருளெல்லாம் வாங்கினேன், ஓ இட்ஸ் நைஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தால அந்த ஃபஸ்ட்டு சீன் நடந்த மாதிரி இப்போ நடக்கும். இதை பார்த்து எமிலிக்கு என்ன டவுட் வரும்னா, இந்த வேர்ல்டே இந்த வீடே வேறு போல், இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு டைமே இப்போ தான் இந்த சீன் வந்து நடக்குது போல அப்படின்னு. அப்போ நம்ம மறுபடியும் தப்பான வீட்டுக்கு வந்துட்டுமான்னு உட்காருவா, மைக் கிட்ட வந்து பேசுவா, சொல்லுவா இந்த வீட்டில் எல்லாருமே வந்து வேறு வேறு ஆளுங்க தான் வந்துருக்காங்க அப்படின்னு போது மைக் வந்து சொல்லுவான், ஆமாம் எல்லாரும் வேறு வேறு இடத்துல தான் இங்கே வந்திருக்காங்க. திருப்பியும் நம்ம இன்னொரு வீட்டுக்குள்ளே போனோம்னா இன்னும் மறுபடியும் குழப்பம் தான் நடக்கும், ஏதாவது ஒரு வீட்டில் நம்ம இதுக்கப்புறம் இருந்தே ஆகணும், நம்ம பழைய வீட்டுக்கு போகிறதுக்கெலாம் வந்து சான்ஸே கிடையாது, எப்போ அந்த டார்க் ஜோனை வந்து கிராஸ் பண்ணுறோமோ நம்ம புது ரியாலிட்டியில் போய் அங்கே வந்து ஜெல் ஆயிடுறோம்
அப்புறம் தான் அதோட நம்ம வந்து முடிஞ்சிச்சு. அங்கேயே வந்து நம்ம லாக் ஆகிற மாதிரி இருக்கு, அடாப்ட் பண்ணி நம்ம இருக்க வேண்டியதான். அப்படின்னும் இவங்க வந்து இவ தான் எல்லாத்தையும் வந்து எழுதுனா தெரியுமா, ஃபோட்டோக்கு பின்னாடியெல்லாம் வந்து எமிலி தான் எல்லாருடைய நம்பர்ஸும் வந்து எழுதினான். இந்த விஷயத்தை வந்து ஒரு அந்த நோட் பேட்லேயே வந்து எழுதி வச்சிருப்பா. எழுதும் போது ஏற்கனவே இருந்த எமிலி இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்துருப்பா பார்த்தீங்களா, அவளும் வந்து எழுதியிருப்பா அதே ஹேண்ட் ரைட்டில். அதை பார்த்துட்டு பழைய ஃபோட்டோவில் பழைய இதில் இருக்கும்போது நீங்கள் என்ன நம்பர் வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லாரையும் வந்து கேட்பா. எல்லாரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் பெத்தும் லீயும் தான் கரெக்டாக சொல்லுவாங்க. சொல்லும் போது அதை புரிஞ்சுப்பா எமிலின்னா சொல்லுவானா மைக் கிட்ட, இந்த வீட்டில் எல்லாரும் விசிட்டர் தான், எல்லாரும் தப்பு தப்பாக வந்து சொல்கிறாங்க, ரெண்டே ரெண்டு பேர் தான் இந்த லெட்டர் பேடில் ஏற்கனவே எழுதி வச்ச மாதிரி கரெக்டாக சொல்கிறாங்க, அதாவது லீ பெத்து நியாயப்படி இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஒரிஜினல் வீட்டுக்கு சொந்தக்காரங்க, மற்றவங்கெல்லாம் நம்ம வேறு இடத்துலேருந்து அங்கங்கே வந்து வந்தவங்க தான் அப்படின்னு பேசுவாங்க. இப்படி பேசியிருக்க சமயத்தில் திடீர்னுனாகும் இந்த வீட்டு கதவு கடியில் ஒரு பேப்பர் வந்து வரும். அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா அது வேற யாரும் இல்லை, மைக்ன்ற ஒருத்தன் வந்து போட்டான் பார்த்தீங்களா லெட்டரு, அந்த லெட்டர் வந்து இங்கே வரும். இந்த லெட்டர் மைக் எடுத்திருந்தா அது வந்து பிளாக்மெயிலாக மாறி இருக்கும், பட் அதை மைக் எடுக்க மாட்டான், ஹியூ கையிலேயே வந்து மாற்றிடும். மாட்டிங்கன்னா அந்த ஹியூ கையில் என்ன மைக்கில் பிளாக்மெயில் வந்துருன்னா, அதாவது மைக்கே உஷாராக இருந்துக்கோ, உனக்கும் பெத்துக்கும் நடந்த விஷயம் நான் வந்து சொல்லிடுவேன், அந்த ட்ரினேட கிளப்பில் வந்து நடந்தது 12 வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லி அதை வந்து லெட்டரில் பார்த்தோன்னா ஹியூக்கு வந்து கடுப்பாயிரும். என்ன மைக்கு இது லெட்டர் வந்திருக்கு யாருக்கு வந்து பண்ணதா, ஏ நான் பண்ணலப்பா வேற எவனோ வந்து இன்னொரு மைக் தான் அது வந்து போட்டு போயிட்டேன், அது சரி இங்கே ரெண்டு பேருக்கும் என்ன நடந்தது அதை சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் இந்த விஷயம் ஓரளவுக்கு வந்து தெரியும், இவ்வளோ நேரம் ஹியூக்குக்கே வந்து தெரியாது, பெத்துக்கும் மைக்குக்கும் அஃபேர் இருந்தது விஷயம், இது எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இவ பெத்துக்கு வந்து மூக்கில் அப்படியே பிளட் வரும், ஒரு மாதிரி ஷாக் ஆகி. ஸோ இந்த பிளட் வரதெல்லாம் பார்த்தோம், என்ன நடக்குது என்ன நடக்குது ஏன்னா சொல்லுங்கள், ஆமாம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நடந்து நாங்கள் நினச்சோம் உனக்கு தெரியும்னு, எனக்குன்னா ஏன் தெரியும், அப்போ நம்மளாம் வந்து வேறு வேறு வேர்ல்டில் இருக்குமா, இது நான் பண்ணலன்னா வேறு எவ்வளோ வந்து, அப்போ ரியாலிட்டியில் இருக்கிற என் நண்பன் வந்து எதுவும் பண்ணியிருக்க மாட்டான், நீ தான் வந்து ஃப்ராட் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே வந்து ஆர்குமெண்ட் வந்துடும். நான் ஃப்ராட் இல்லை, எல்லா ரியாலிட்டிலையும் மைக் வந்து கண்டிப்பாக உன் ஒய்ஃப் கூட அஃபேர் தான் வந்து வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி வாய்விடுவான். இதை கேட்ட உடனே ஹியூக்கு வந்து செம கடுப்பாயிரும், அப்போ அஃபேர்லாம் வச்சு சொல்லி நீ ஏங்கிட்டே பேசுறேன்னு மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. அடிச்ச உடனே மைக்கையும் ஹியூக்கையும் எல்லாம் வந்து பிரிச்சு விடுவாங்க, ஏன்பா அந்த மாதிரிலாம் வந்து அடிச்சிருக்கீங்க, உண்மையாகவே எல்லாம் வேறு வேறு ரியாலிட்டிலேருந்து வந்தவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ அப்படியா அதை வச்சு எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த பாக்ஸில் ஏற்கனவே வந்து ஃபோட்டோலாம் இருந்தது பார்த்தீங்களா, ஃபோட்டோ அதுக்கப்புறம் பாக்ஸில் டென்னிஸ் பேட்டெல்லாம் வந்து டேபிள் டென்னிஸ் பேட்டெல்லாம் வச்சுருந்தாங்களே, அது ஒருத்தருக்கிட்டே வந்து கேட்பாங்க. மைக் வந்து கேட்பான், சரி ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் உங்கள் ரியாலிட்டியில் இந்த ரியாலிட்டியில் வேணால் அந்த மேட் வச்சோம், நம்ம அந்த தண்ணி கிளாஸ்லலாம் வைக்கிற மேட் வச்சோம், ஆனால் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வரும்போது என்ன மேட் இருந்துச்சு, அதுக்குள்ளே வந்து எதனா டென்னிஸ் பேட் இருந்தால் வேறு என்ன இருந்தது, அதில் வந்து எதனா ஆத்தன்டிகேஷனுக்காக தனியாக செக்யூரிட்டிக்காக என்ன வச்சானா, ஒவ்வொரு ஒருத்தன் ஸ்டாப்ல இருந்துவான், ஏன் ஏன் எங்கள் வீட்டுக்கு வந்ததில் ஸ்டாப்ல இருந்துச்சு, ஆனால் ஸ்டாப்லர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னொருத்தர் வீட்டில் வந்து இந்த அவன் மிட் இருந்துச்சு, ஓவன் மிட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இன்னொரு வீட்டில் வேற ஒரு விஷயம் வந்து சொல்லிச்சு, அப்புறம் ஒரு மூணு பேர் வந்து பிங் பாங் பேட் இருந்துச்சுன்னு வாங்க. பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு இருந்த வீடு ஒவ்வொருத்தரும் வேறு, இப்போ இருக்கிறதா வந்து நம்ம ஒரு வீட்டில் இருக்கும் இதுதான் வந்து நடந்துருக்கும், ஆனால் எல்லா இதுலேயும் ஒய்ஃப் வந்து மைக்கின்ற இதை தான் வந்து பண்ணியிருப்பான், இந்த பெத்தை வந்து யூஸ் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு மறுபடியும் சண்டை நடக்கும், எல்லாம் பிரித்து விடுவாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பிரித்து விடுவாங்க. பிரித்து விடுற சமயத்தில் இவன் மைக் வந்து வருத்தப்படுவான், எமிலி இருக்கார்ல அவகிட்ட வந்து சொல்லுவான், பாரு இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கதவு தருவாங்க, திடீர்னு பார்த்தா கதவு திறந்து இன்னொரு மைக் என்ன பண்ணுவோம், ஓடி வந்து அவன் கையில் வந்து க்ரீன் கலர் ப்ளூ ஸ்டிக் இருக்கும், அவன் இங்கே இருக்கிற மைக்கை போட்டு மூக்குலேயும் 4-5 குத்து குத்துவான், இவன் வந்து ஒரு மாதிரி மயக்கமான மாதிரி இருப்பான், அடிச்சுட்டு ஓடி போயிடுவான் அந்த மைக்கை. வந்த உடனே எல்லாரும் வந்து என்னடா இந்த மைக்கு எழுப்புங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து எழுப்ப பார்ப்பாங்க. இந்த சிச்சுவேஷன்லாம் பார்த்துருக்க பெத்துக்கு மறுபடியும் மூக்கில் வந்து பிளட் தான் வரும். இதெல்லாம் பார்த்துருந்த லூரி என்ன பண்ணுவா, அவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அவள் பாட்டுன்னு அப்படியே சொல்லி அலறுவா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த எமிலிக்கு வந்து கடுப்பாக இருக்கும், என்னடா இது இந்த வீட்டில் இவ்வளோ சண்டை இருக்கே, இந்த வீட்டில் நம்ம இருக்க தேவையில்ல, இந்த வீடு நமக்கான வீடே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பா. எல்லாரையும் விட்டுட்டு அவன் என்ன பண்ணுவா, வீட்டை விட்டு வெளியில் போவான், வெளியில் போய் இந்த டார்க் சைடு வந்து கிராஸ் பண்ணுவான், இந்த இந்த வீடே நமக்கு தேவை அப்படின்னு கிராஸ் பண்ணி இன்னொரு ரியாலிட்டி போவான், அந்த ரியாலிட்டி இன்னும் கொடுமையாக இருக்கும். ஆக்சுவலாக இவங்கெல்லாம் நினச்சிருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரெண்டு வீடு இல்லை, ரெண்டு இல்லை, மூணு இல்லை, 3-4 இல்லை, 5 இல்லை, ஏகப்பட்ட ரியாலிட்டி கிரியேட் ஆகிடுச்சு. இவங்க எல்லாமே ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ்குள்ளே இருக்கா மாதிரி, எப்போ அந்த காமெட் வந்து கிராஸ் ஆகி போகுதோ அப்போ தான் ஒரே ஒரு ரியாலிட்டி மட்டும்தான் வந்து உயிரோடு இருப்போது தங்கப்போகுது. அந்த ரியாலிட்டியில் யார் யார் இருக்காங்க போலோ அவங்க மட்டும் தான் வாழ போகிறாங்க. சரியா இப்போ வந்து ஒரு ஒரு வேர்ல்டாக வந்து பார்ப்பா, ஒரு ஒரு ரியாலிட்டி அவங்க இருக்கிற மாதிரி ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஒரு ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துருக்குன்னா, ரெண்டு மைக் வந்துருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த வீட்டில் வந்து மைக்கை மூக்கில் குத்திட்டு ஒரு மைக் ஓடி போயிட்டான், ஆனால் அந்த வீட்டில் ரெண்டு மைக்கும் பிடிச்சி வாயெல்லாம் கட்டி போட்டு உட்கார வச்சிருப்பாங்க, யார் இல்லை உண்மையான மைக்குன்னு சொல்லினு அங்கே ஒரு ஆர்குமெண்ட் போயிருக்கும். இன்னொரு வீட்டில் வந்து லோரியும் கெவினும் க்ளோஸாக இருப்பாங்க, கடைசியாக ஒரு வீட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவா, அங்கே எல்லாம் அமைதி தான் இருக்கும், அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அவன் என்ன நினைப்பா, இந்த வீட்டில் நம்ம வந்துருந்துடலாம், அந்த வீட்டில் லோரி கூட இருக்க மாட்டான். ஸோ இவன் என்ன நினைப்பானா, ஓகே நம்ம வந்து இங்கே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பான், நினச்சிட்டு. பட் அந்த இடத்துல இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது, இந்த எமிலிக்கு அந்த ரியாலிட்டியில் இருக்கிற எமிலியை வந்து எப்படியாவது ஓரம் கட்டணும், அங்கே வந்து எமிலி அந்த எமிலியும் கெவினும் வந்து க்ளோஸாக இருப்பாங்க,
க்ளோஸாக இருக்கும்போது இவள் அப்படியே வந்து சைலண்ட்டாக போய் கிச்சனுக்கு போவாள். கிச்சனில் பார்த்தா அந்த ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, ஏற்கனவே பெத்த அங்கே வச்ச ட்ரக்கு, அந்த ட்ரக்கை கையில் எடுத்துப்பா. எடுத்துகிட்டு கார் இருக்கும், ஹியூ கார், அந்த காருக்கு நான் டப்புன்னு வந்து உடைப்பா. உடச்சோன்னே எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வெளில ஓடி வந்து பார்ப்பாங்களே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி வந்து வந்து பார்ப்பாங்க. பார்த்தபோது அதே மாதிரியே இந்த எமிலி, இந்த ரியாலிட்டிக்கில் எமிலி என்ன பண்ணுவா, அவங்களாம் அந்த காரை பார்க்கட்டும், நம்ம நம்ம காரை பார்க்கலாம்னு சொல்லி இங்கே வருவா. வந்து அவள் அங்கே ரிங் வச்சிருப்பா அந்த காரில், அந்த ரிங் எடுத்து மாட்டிக்கலாம்னு சொல்லி மாட்ட பார்ப்பா. பட் பின்னாடியே வந்த இந்த எமிலி என்ன பண்ணுவா, இன்னொரு வேர்ல்டுலேருந்து வந்த எமிலி ரியாலிட்டியில் இருக்கிற எமிலியோட மூக்கில் அந்த ட்ரக்கை வச்சிருவா, அதை வாயிலெல்லாம் வச்சோன்னா அப்படியே மயங்கி விழுந்துருவா. அவ்வளோ தூக்கி டிக்கியில் போட்டு அவள் கையில் வந்து ஒரு ரிங் இருந்தது பார்த்தீங்களா, ஏற்கனவே வந்து ஒரு ரிங் இவ தான் போட்டிருந்தா, இந்த ரிங் இவ்வளோ வந்து போட்டுப்பா அது கையில் மாட்டோன்னே. இதெல்லாம் வந்து அவள் கண்டுக்க மாட்டா, தூக்கி டிக்கில் போட்டு இவ பாட்டு நடந்து வருவான். நடந்து உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லாரும் வந்து நினைப்பாங்க நீ எங்கே போயிருந்த, ஏன்னா எல்லாருடைய ஃபோக்கஸும் ஹியூகோட காரில் தான். அந்த கார் வந்து உடஞ்சது ஓகே, உன் கார் எதுவும் இல்லைன்னு யாரும் இங்கே வரல. திருப்பி உள்ளே நுழைஞ்சா இவன் மட்டும் தனியாக லேட்டாக வந்த மாதிரி இருக்கும். நீ எங்கே போயிருந்தேன்னு கேட்பாங்க, இவன் சொல்லுவா இல்லை வெளியில் அந்த காமெண்ட் எல்லாம் போகிறத பார்த்தும்போது எல்லாரும் காமெண்ட்டை நோக்கி வந்து போவாங்க, அது போகிற இது வந்து பார்ப்பாங்க, கடைசியாக வந்து முடிகிற மாதிரி இருக்கும். இவன் நினச்சிருப்பா அந்த கார் டிக்கோட போட்டதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த எமிலி என்ன பண்ணுவா, அப்படியே ஒரு மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து வந்து பாத்ரூம் வரைக்கும் வந்துடுவா. இதை வந்து நோட் பண்ணிடுவா, இப்போ உள்ளே வந்த எமிலி வேறு ரியாலிட்டிலேருந்து உள்ளே வந்தால இவள் எப்படியோ வந்து ட்ரக் போட்டாங்க மயக்க போடல, அது வந்து தெளிவாகி திருப்பி நடந்து வரும்போது இவளுக்கு செம கடுப்பாக இருக்கும். கொஞ்சம் நேரம் இருங்க பாத்ரூம் போயிட்டு வரேன், பாத்ரூமுக்குள்ள போய் அந்த பொண்ணு உண்மையான ரியாலிட்டியில் இருந்த அந்த எமிலியை வந்து செம்ம அடி அடிப்பா, தூக்கி அந்த சிங்கெல்லாம் எடுத்து அவன் மண்டலே போட்டு உடச்சி பாத்ரூம்லேயே வந்து படுக்க வச்சுருவான். அவள் கையில் இருந்த ரிங் வந்து அப்போ விழுந்துடும், இந்த வேற ரியாலிட்டியிலேருந்து வந்த எமிலியோட கையில் இருந்த ரிங் வந்து விழுந்துடும். இப்போ இந்த ரிங் விழுந்ததுனால உண்மையாகவே ரியாலிட்டியில் இருந்த எமிலி வந்து படுத்த படிக்க ஆகிட்டால மண்டையில் அடி ஒன்று, அவள் விரலில் இருக்கிற ரிங் எடுத்து இவன் மாட்டிப்பான், மாட்டிக்கிட்டு அப்படியே வெளியில் நடந்து வருவான். பட் ஆக்சுவலாக இவருடைய ரிங் வந்து விழுந்தது எங்கேயும் விழலை, அந்த பாத்த படியிலே தான் விழுந்திருக்கு, அங்கேயே வந்து விழுந்துடும். ஆனால் இவன் வந்து பார்க்கல, ரிங் இல்லையே இவளுடைய ரிங் நம்ம யூஸ் பண்ணணும் சொல்லி அதை போட்டுட்டு அப்படியே வெளியில் நடந்துருவா. வந்த அந்த காமெட் வந்து அப்போ தான் வந்து கிராஸ் ஆகிடும், கிராஸ் ஆகும்போது வந்து மயங்கி விழுந்துருவான். அவ்வளோதான் இந்த ரியாலிட்டி முடிஞ்சிச்சு. இந்த ரியாலிட்டி தான் அதுக்கப்புறம் இருக்க போகிறது, மற்ற எல்லா ரியாலிட்டியும் மறைஞ்சு போயிடுச்சு. ஸ்குவாடிங்க ஸ்கேட்டெக்ஸில் மாதிரி எப்போ அந்த ஒன்ஸ் த சீல்டு பாக்ஸ் இஸ் ஓப்பன்ட் அப்போ என்ன நிற்கிதோ அதுதான் வந்து ரியாலிட்டியாக இருக்க போகுது. எய்தர் கேட் வில் பி அலைவ் ஆர் டெத். பட் அது வரைக்கும் இது ரெண்டும் நடந்துட்டு தான் இருக்க போகுது, அதில் கடைசியாக வந்து ஒன்று நிற்கும் சீல்டு பாக்ஸ் தூக்கினதுக்கப்புறம் அதுதான் நிற்க போதுன்னா இப்போ வந்து ரியாலிட்டி வந்துட்டா. பட் தூங்கி எழுந்திருப்பா அந்த நைட், அதோட முடியல இவன் வந்து ஒரு மாதிரி மயங்கி விழுந்தோம் எல்லாம் படுக்க வச்சிருப்பாங்க, தூங்கி எழுந்திரிச்சோன்னே இவளுக்கு பயந்தான் இருக்கும். ஏன்னா குளிக்கிற அந்த பாத்ரூமில் வந்து பார்த்தினா இவளை வந்து போட்டு வச்சிருக்கான்ட்டு, அந்த அடிக்கும் போது கூட எல்லாம் சொல்லுவாங்க அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணாத, ஏன்னா சத்தம் கேட்கும் போது பொண்ணுங்கள்லாம் கேட்பாங்க, லீ எல்லாம் வந்து கேட்பா அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணால் அது ஒரு மாதிரி டேமேஜ் இருக்கு இன்னொரு பாத்ரூம் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு அங்கே இருந்திருப்பா. இவன் அப்படியே நவுண்ட் நவுந்து போவான், அந்த பாத்ரூமில் இன்னும் இருக்காளா எமிலி அப்படின்னு சொல்லி பார்க்க போவாள். போனால் அங்கே வந்து பாத்ரூமில் யாரும் இருக்க மாட்டாங்க, பெத் மட்டும் குளிச்சுட்டு அங்கே வந்து நவுந்துட்டு இருப்பான். ஏய் எப்படி இருக்கா நல்லா இருக்கே அப்படின் சொல்லி எல்லாம் பேசுவாங்க. சரி எமிலி என்ன பண்ணுவா, வெளியில் போவா, கெவின் வருவான், கெவின் காரு எல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து நின்றுட்டு இருப்பான். கெவின் வந்து அவகிட்ட வந்து பேச வருவான். வரும்போது அந்த பாத்ரூமில் அந்த பாத்டப் கடியில் வந்து இவளுடைய ரிங் விழுந்தது பார்த்தீங்களா, இந்த ரிங் எடுத்து அவன் கையில் வச்சுருந்துருப்பான். இந்த இதாக பாரு உன் ரிங் வந்து நீ மிஸ் பண்ணிட்டப்பாரு அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தா அவன் கையில் வாங்குவா. பட் அவகிட்ட ஏற்கனவே வந்து ரிங் இருக்கு, ஏன்னா பாத்டப்பில் அடிப்பட்டு போடும்போது அவர் ரிங்கை வந்து இவன் மாட்டிக்கிட்ட பார்த்தீங்களா, ரெண்டு ரிங்கு இவன் கையில் இருக்கும். இவனுக்கு ஆச்சரியம் என்னடா அது ரெண்டு ரிங்கு வச்சுருக்கானே அப்படின்ட்டு. அப்புறம் இவளுக்கு வந்து ஃபோன் வரும். ஸோ ஃபோன் யார்கிட்ட வந்துன்னா இதே எமிலிக்கிட்ட தான் ஃபோன் வரும். ஆனால் இந்த எமிலி கிடையாது, இந்த பாத்ரூமில் அடித்து போட்ட எமிலி வந்து தப்பிச்சு போயிருப்பா நைட்டோட நைட்டாக. தப்பிச்சு போன எமிலி வந்து ஃபோன் பண்ணுவா எங்கிருந்தோ, இவன் ஃபோன் வந்து டேமேஜ் ஆகிருக்காரு. ஆனால் இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு இருந்த ரியாலிட்டியில் காமன் கிராஸ் ஆகும்போது ஒவ்வொருத்தருடைய ஃபோனை வந்து டேமேஜ் ஆகிருக்கும், உடஞ்சி போயிருக்கும். ஈவன் இவருடைய ஃபோன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹியூகோட ஃபோனும் வந்து உடஞ்சி போயிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் இன்னொரு ரியாலிட்டி வரும்போது அவர் ஃபோன் வந்து உடஞ்சிருக்காரு. அவரே வந்து சொல்லுவார் என் ஃபோன் உடையல எமிலியோட ஃபோன் தான் வந்து உடஞ்சிருக்கு அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பார். பட் இப்போ கடைசியாக வந்து நின்ன ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஃபோனும் உடஞ்சிருக்காது, அந்த எமிலி ஃபோனும் வந்து உடஞ்சிருக்காது. அவன் கையில் எடுத்து உன் ஃபோன்லேருந்து ஏதோ கால் வருது அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசுவான். அந்த எமிலி இவங்ககிட்ட ஏதோ வந்து கம்யூனிகேட் பண்ணியிருப்பான், நான் உயிரோடு இருக்க மாதிரி என்ன சொன்னாலும் தெரியல. பட் இவன் வந்து இந்த எமிலியை குற்றவாளி மாதிரி பார்ப்பான் ஃபோன் அட்டன் பண்ணி. அப்போ நீ யார் அப்படின்ற மாதிரி பார்ப்பான். அதோட படம் வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நான் சிங்கிள் டேக்கில் தான் வந்து நரேட் பண்ணேன். டெஃபினட்டாக நான் வந்து ஓரளவு கன்வின்சிங்காக சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். மறக்காமல் அந்த சேனலுக்கு வந்து ஒரு லைக் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிடுங்க பண்ணாதவங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு எழலாம், பட் ஒரே கான்செப்ட் தான். இப்போ நான் இருக்கேன், என்ன மாதிரியே வந்து ஒரு 10 பேர் இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு 10 பேர் ரியாலிட்டி வந்து பக்கத்து பக்கத்தில் வந்து கிரியேட் ஆகுது. ஒன்ஸ் நான் இந்த வேர்ல்டிலிருந்து இந்த பிளாக் ஷர்ட் இந்த பிளாக் ஜோனை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுனா அங்கேருந்து யாரா கிராஸ் பண்ணும்போது அவங்க இந்த வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க, அவங்க இந்த வேர்ல்டு போகிறாங்க. இதே மாதிரி ஷிஃப்ட்டாக நடக்கும். எப்போ இந்த சீக்வன்ஸ் இந்த சீல்டு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுதோ அப்போது ஒரே ஒரு ரியாலிட்டி மட்டும் தான் நிற்கும். மற்ற ரியாலிட்டி எதுனா ஒன்று டாமினன்ஸ் காமிச்சது நிற்கும், மற்றதெல்லாம் வந்து போயிடும். சரியா, அப்படி பார்க்கும்போது எல்லா ரியாலிட்டியில் இருக்கிறவங்களும் வந்து போயிட்டாங்க. கடைசியாக இந்த ரியாலிட்டி தான் வந்து சூஸ் ஆக்கப்பட்டிருக்கு. பட் இந்த சூஸ் ஆன ரியாலிட்டியில் ரெண்டு எமிலி வந்துருக்காங்க.
அதோட வந்து படம் முடிஞ்சது. படத்தோட ஸ்டார்டிங்ல கூட பார்த்தீங்கன்னா அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து வேற வேர்ல்ட்லேருந்து வரதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஃபோன் உடஞ்சிது பார்த்தீங்களா, இந்த காமெட் கிராஸ் ஆகும்போது அந்த சமயத்தில் கூட உள்ளன்னு உடஞ்ச உடனே இவங்க லோரி இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு மைக் யாருன்னே தெரில, மைக் என்ன வேலை பண்ணுறானும் தெரில. அவன் ரோஸ்வெல் என்ற இதில் நடித்தேன், நான் அதில் மெயின் ரோலாக இருந்தேன்னா இவளுக்கு வந்து தெரியாது. நான் பார்த்துருக்கேன் அந்த சீரியல், பட் அதில் நீ மெயின் ரோலான்னு எனக்கு வந்து சந்தேகமாக இருக்கு, அப்படி தான் வந்து கேள்வி கேட்டிருப்பாள். இதே மைக்கும் லோரியை வந்து, ஹே நீ யோகா டி யோகா தானே பண்ணிட்டு இருந்தேன், இந்த ஸ்பானிஷ் யோகா ஸ்போகா தானே பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு அப்படியும் வந்து கேட்பான். இங்கே வந்து எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொன்று, அமீர் வெளியிலேருந்து வந்தால் பார்த்தீங்களா, எல்லாம் வெளியிலேருந்து வந்தவங்களாம் வேறு வேர்ல்டில் தான் இங்கே வந்து நுழைஞ்சிருக்காங்க. சரியா, அமீர் என்ன கேட்பான்னா, இவ லீ வந்து என் தங்கச்சியும் வந்து இந்த மாதிரி காமன் பற்றியெல்லாம் ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தா, ப்ராஜெக்ட் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். சொன்னவன் உனக்கு தங்கச்சி இருக்கா எப்படி இருப்பா அப்படின்னு கேட்கும்போது அவள் ஒரு ஃபோட்டோ காமிப்பான். இந்த மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் ஆனது. அவங்க வந்து இந்த கெவின் உள்ளே இருக்கும்போதே லாரி உள்ளே வந்து நுழைஞ்ச உடனே ஹாய்னே வந்து ஒரு மாதிரி யாரையும் வந்து பார்த்து பேசுகிற மாதிரி தான் பரஸ்பர அந்த அன்பெல்லாம் வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து கேதர் ஆனாங்க. பட் படம் எப்பயோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கடைசியாக நிற்கிறது மட்டும்தான் ரியாலிட்டி. பட் ஸ்டார்டிங்லேருந்து இந்த படம் வந்து அந்த ஸ்குவாடிங்கர்ஸ் கேட் மாதிரி தான் வந்து கடை போயிட்டுருக்கோம். படம் எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஸ்டோரியில் வந்து சந்திப்போம். பாய்.